ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकय चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपः कदा मह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरोः श्रीयुतापदकमलं श्रीगुरोन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगणा रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनासहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादं सहगणा ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्णकरुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेशा गोपिका कांता राधा कांता नमोस्तुते। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वांछाकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्णा 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे। हरे कृष्ण। I offer my respectful obeisances and to all the assembled devotees at ISKCON Chennai. கூடியுள்ள வைஷ்ணவர்களுக்கு என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள். It brought great pleasure to my heart to take the darshan of His Holiness Bhanuswami Maharaj today morning and Bhanuswami Maharajude darshanam endru kaalai enakku kidaitha bhagyam undaayitru. It's a very unique program to celebrate the disappearance day of Srila Vishwanatha Chakravarti Thakur. The devotees here at ISKCON Chennai are spending 5 days and conducting such a wonderful shravanotsavam. It's really a great celebration to the heart. விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூருடைய மறைவு தினமாகிய இந்த விசேஷ தினத்தை 5 நாட்கள் கொண்டாடுவதற்காக ISKCON சென்னையிலிருந்து இந்த அருமையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. டெஃபினெட்லி இட்ஸ் எ ஃபெஸ்டிவல் ஆஃப் செலிப்ரேஷன் வேர் ஹீரிங் ஹரிகதா இஸ் த சென்ட்ரல் தீம். பட் வி ஆல்சோ ஹாவ் த அடிஷ்னல் பெனிஃபிட் ஆஃப் டூயிங் இட் இன் த அசோசியேஷன் ஆஃப் டிவோட்டீஸ். இந்த கொண்டாட்டத்தின் மைய கருத்தானது அவருடைய உன்னதமான நூல்களை படிப்பதாகும். அதுவும் பக்தர்களுடைய சங்கத்தில் படிப்பது மிகவும் விசேஷமானது. வெரி ஹாப்பி டு மீட் செவரல் டிவோட்டீஸ் அவர் டியர் பல்ராம் சக்தி பிரபு ரங்க கிருஷ்ண பிரபு அண்ட் மெனி அதர் டிவோட்டீஸ் ஆஃப்டர் சம் கேப். சில கால இடைவெளிக்கு பிறகு அருமையான சில பக்தர்களை சந்திக்கும் வாய்ப்பும் எனக்கு கிடைத்தது. இன் த நெக்ஸ்ட் கப்பல் ஆஃப் ஹவர்ஸ் வீல் ட்ரை டு மெடிடேட் ஆன் த பிரேயர்ஸ் ஆஃப் பீஷ்மதேவ். பீஷ்மதேவருடைய பிரார்த்தனைகளை பற்றி அடுத்த 2 மணி நேரங்கள் காண இருக்கிறோம். த பிரேயர்ஸ் ஆஃப் பீஷ்ம அப்பியர் இன் த ஃபர்ஸ்ட் கேண்ட் ஆஃப் ஸ்ரீமத் பாகவதம் 9th சாப்டர். பட் வி வில் நாட் கவர் த என்டையர் 9th சாப்டர். த இனிஷியல் ஃபியூ ஸ்லோகாஸ் ஐ வில் கிவ் எ ஸ்மால் ப்ரிவ்யூ ஓவர்வியூ ஆஃப் த இனிஷியல் ஃபியூ ஸ்லோகாஸ். தென் ஐ வில் ஆக்சுவலி என்டர் இன் டு பீஷ்ம ஸ்துதி.
பாகவதம் முதல் ஸ்கந்தம் ஒன்பதாவது அத்தியாயத்தில் பீஷ்மஸ்துதி அமைந்திருக்கிறது. ஆனால் இதை முழுமையாக நாம் பார்க்க மாட்டோம். முதலில் ஓரளவு முன்னோட்டமாக பார்த்த பிறகு சில ஸ்லோகங்களை விவரமாக காண இருக்கிறோம். The context of this prayers is like this. After the battle of Kurukshetra, Yudhishthira Maharaj became so overwhelmed with guilt. He was thinking that just to enthrone me as the king of Hastinapur, hundreds and thousands of people have to die on the battlefield of Kurukshetra. It's very unfair. He was thinking like that. Kurukshetra yuddhathirku piragu or periya kutra unarchi Yudhishthiridam melongiyathu. என்னை அரசராக இங்கு அமர்த்துவதற்காக லட்சக்கணக்கான மக்கள் இந்த பெரிய போரில் இறக்க வேண்டி நேர்ந்தது என்று அந்த குற்ற உணர்ச்சி மேலோங்கியது. டு பேசிஃபை பீஷ்ம தௌம்ய ஸ்போக், வியாசதேவ் ஸ்போக், லார்ட் கிருஷ்ண பர்சனலி ஸ்போக், ஸ்டில் யுதிஷ்டர் மகாராஜ் வாஸ் வெரி ஓவர்வெல்ம்டு வித் எமோஷன்ஸ். ஹி வாஸ் ஃபீலிங் கில்ட்டி. பீஷ்மருடைய மனத்தை சமாதானப்படுத்துவதற்காக யுதிஷ்டர் மகாராஜ், வியாசதேவர் மேலும் கிருஷ்ணர் கூடவே அவருக்கு சமாதானம் செய்தும் கூட அவர் மனம் அமைதியடையவில்லை. ஸோ கிருஷ்ண தாட் இட் வைஸ் டு டேக் யுதிஷ்டர் மகாராஜ் இன் த பிரசன்ஸ் ஆஃப் பீஷ்ம ஸோ தட் ஹீ கேன் பேசிஃபை ஹிம். யுதிஷ்டர் மகாராஜருக்கு பீஷ்மர் மூலமாகவே அவருக்கு சமாதானத்தை உண்டாக்க வேண்டும் என்று கிருஷ்ணர் தீர்மானித்தார். ஸோ Krishna took all the Pandavas to the battlefield of Kurukshetra, where Bhishma was lying on a bed of arrows. Every inch of his body was pierced by Arjuna's arrows and he was lying on the battlefield like that. எனவே கிருஷ்ணர் யுதிஷ்டரை அந்த குருக்ஷேத்திர யுத்த களத்திற்கு அழைத்துச் சென்றார். அங்கு பீஷ்மர் அம்பு படுக்கையில் படுத்திருந்தார். அம்புகளால் உடல் முழுவதும் துளைக்கப்பட்டு அந்த அம்பு படுக்கையின் மேல் அவர் படுத்து கிடந்தார். ஸோ Bhishma became very happy to see Pandavas dressed as kings in a royal attire. After undergoing so many difficulties, finally they regained their kingdom and now they are in a prosperous situation. So seeing that, Bhishma's heart became very happy. அப்பொழுது பாண்டவர்களை பார்த்த பீஷ்மதேவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். ஏனென்றால் பல காலம் பலவிதமான துக்கங்களை அனுபவித்த பிறகு இப்பொழுது அவர்கள் அரசருக்கான அந்த ஆடம்பரங்களோடு அந்த வசதிகளோடு அவர்களை பார்த்தவுடன் பீஷ்மதேவர் மகிழ்ச்சி அடைந்தார். Then Bhishma began to speak to Yudhishthir Maharaj and the other Pandavas. He began to empathize with them first, sympathize with them. பீஷ்மர் யுதிஷ்டரோடும் பாண்டவர்களோடும் பேச ஆரம்பித்தார். ஆரம்பத்தில் உங்களுடைய நிலைமையை நான் புரிந்து கொள்கிறேன் என்று தன்னுடைய பாவத்தை தெரிவித்தார். First he said, அஹோ கஷ்டம் அஹோ நியாயம், கஷ்டம் அஹோ நியாயம், யத்யூயம் தர்மநந்தன, யத்யூயம் தர்மநந்தன, ஜீவிதம் நார்ஹத க்ளிஷ்டம், ஜீவிதம் நார்ஹத க்ளிஷ்டம், விப்ர தர்மாச்சுதாஶ்ரயஹ, விப்ர தர்மாச்சுதாஶ்ரயஹ, அஹோ கஷ்டம் அஹோ அநியாயம். ஓ பாண்டவாஸ், யூ அண்டர்வென்ட் சோ மெனி டிஃபிகல்டிஸ் அண்ட் யூ ஃபேஸ்ட் சோ மெனி இன்ஜஸ்டிசஸ் அண்ட் ரிவர்சல்ஸ், அண்ட் அமிட்ஸ்ட் ஆல் சச் ரிவர்சல்ஸ் யூ டோன்ட் டிசர்வ் டு லிவ், பட் ஸ்டில் யூ லிவ்டு, யூ கண்டினியூ டு லிவ் பிகாஸ் விப்ர தர்ம அச்சுத ஆஸ்ரயா, யூ ஹவ் டேக்கன் ஷெல்டர் ஆஃப் விப்ரா வைஷ்ணவாஸ். தர்ம சுப்ரீம் பாகவத தர்ம இஸ் பக்தி யோகா, அச்சுதா கிருஷ்ண பர்சனலி, பிகாஸ் யூ ஹவ் டேக்கன் ஷெல்டர் ஆஃப் பக்தி பகவான் அண்ட் பாகவதாஸ், யூ ஆர் ப்ரொடெக்டட், யூ ஆர் சேவ்டு. ஓ பாண்டவர்களே, நீங்கள் இந்த அளவு துக்கத்தையும் துயரத்தையும் அனுபவிப்பதற்கு தகுதியானவர்கள் அல்ல. ஆனால் எவ்வளவோ கஷ்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்த போதிலும் அவை அனைத்தையும் நீங்கள் சகித்து கொண்டீர்கள். இவை அனைத்திற்கும் மேலாக உங்களுக்கு விப்ர தர்ம அச்சுத, அதாவது வைஷ்ணவர்கள், தர்ம தேவத்தை மற்றும் பகவான் கிருஷ்ணர், இந்த மூவருடைய உதவியும் இருந்தும் கூட இத்தகைய துக்கங்களை நீங்கள் சந்திக்க நேர்ந்தது. ஸோ இன் அவர் லைஃப் வி மே ஃபேஸ் சோ மெனி ரிவர்சல்ஸ், செட் பேக்ஸ், டிஃபிகல்டிஸ், பட் திஸ் பியூட்டிஃபுல் ஸ்லோகா டீச்சர்ஸ் அஸ் தட் வென் வி ஸ்டிக் டு த ஷெல்டர் ஆஃப் வைஷ்ணவாஸ், ஷெல்டர் ஆஃப் தி ப்ராசஸ் ஆஃப் பக்தி யோகா அண்ட் ஷெல்டர் ஆஃப் கிருஷ்ணா, we pass through all those difficulties without getting overwhelmed, without getting unduly affected, right? This is our shelter. நமது வாழ்க்கையிலும் நாம் பலவிதமான துக்கங்களையும் துயரங்களையும் சந்திக்கிறோம். இந்த ஸ்லோகத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் என்னவென்றால், எத்தகைய சூழ்நிலையிலும் நாம்
வைஷ்ணவர்கள் தர்மம் அச்சுதர் இவர்களுடைய சரணாகதியை ஏற்றுக்கொள்வோமானால் இந்த துக்கங்கள் எல்லாவற்றிலும் இருந்து நாம் நல்ல விதமாக மீண்டு வர முடியும். அவற்றினால் நாம் முழுகி போக மாட்டோம். This is the great example that Pandavas are setting. They are sticking to the process of bhakti. Their faith in Krishna was not reduced even slightly despite facing so many reversals. They never questioned Krishna, "Krishna, why so many difficulties to us? We are your devotees." So their faith, their devotion, their commitment to the process of bhakti did not slacken despite facing so many reversals in life. இந்த விஷயத்தில் பாண்டவர்கள் நமக்கு ஒரு சிறந்த முன்னுதாரணமாக விளங்குகிறார்கள். எத்தகைய சோதனைகளை அவர்கள் சந்தித்த போதிலும் பகவான் கிருஷ்ணனுடைய மேலிருந்த அந்த விசுவாசத்தை அவர்கள் தளரவிடவில்லை. எப்போதும் அவரிடம் பூர்ண நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும், "ஓ கிருஷ்ணா, இதற்கு நாம் என்ன செய்யலாம்?" என்ற விதத்தில் அவரை அணுகி தீர்வு கண்டார்கள். விஸ்வநாத சக்கரவர்த்தி டாகூர் கிவ்ஸ் எ பியூட்டிஃபுல் எக்ஸ்பிளனேஷன் டு திஸ் ஃபியூ ஸ்லோகாஸ் அண்ட் ஹி கனெக்ட்ஸ் ஆல் தி ஸ்லோகாஸ் வெரி நைஸ்லி and gives a progression. Initially, he says that generally people experience difficulties because of karma, right? Prarabdha karma. They did some misdeeds and they are experiencing the results of their misdeeds. But how can pure devotees like Pandavas suffer because of karma? Do they have karma? They don't have karma. How can they suffer? So the suffering that they are facing is not because of karma. He establishes that. இந்த சில ஸ்லோகங்களை அருமையான விதத்தில் ஒரு கோர்வையாக விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூர் நமக்கு விளக்குகிறார். இந்த முதல் ஸ்லோகத்தில் நாம் பார்ப்பது, "ஓ, இத்தகைய துன்பங்கள் பாண்டவர்களுக்கு உண்டாயிற்று என்றால் அது கர்மத்தின் விளைவாகத்தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் பொதுவாக மக்களுக்கு துன்பம் உண்டாவது கர்மத்தின் விளைவாகவே. அதே சமயம் பாண்டவர்களை பார்ப்போமானால் இத்தகைய தூயவர்களுக்கு கர்மத்தின் பந்தம் இருக்க வாய்ப்பில்லை என்றால் இவர்களுக்கு ஏன் துன்பம் உண்டாயிற்று?" கர்மாணி நிர்தஹதி கிந்து ச பக்தி பாஜம். So when you take to the path of bhakti, karma is destroyed. So for devotees, there is no karma. Then what could be the reason? Then he says in the next shloka, "Sarvam kala kritam manye, sarvam kala kritam manye, bhavatam cha yadapriyam, bhavatam cha yadapriyam, sapalo yadvashe loko, sapalo yadvashe loko, vayoriva ghanavalihi, vayoriva ghanavalihi, sarvam kala kritam manye, bhavatam cha yadapriyam." O Pandavas, you underwent lot of difficulties, apriyam, very unpleasant experiences because of kala, because of time factor. Then he gives an example. Sapalo yadvashe loko vayoriva ghanavalihi. Just like clouds in the sky are scattered because of the movements of wind, even great personalities, great planets and their rulers also will be affected by time. Right? Time is like wind. Okay? So, means the reversals that you are facing could be caused by time. எவ்வாறு ஒருவர் பக்தி பாதையை ஏற்றுக்கொண்டாரோ அவருக்கு கர்மத்தின் தாக்குதல் இல்லாமல் போகிறது, கர்மம் முழுமையாக அழிகிறது. எனவே தூய பக்தர்களாகிய பாண்டவர்களுக்கு கர்மத்தின் தாக்கத்திற்கு வாய்ப்பில்லை. எனவே பீஷ்மர் கூறுகிறார், இது ஒரு காலத்தின் விளைவாகவே உண்டாயிற்று. எவ்வாறு ஆகாயத்தில் இருக்கக்கூடிய மேகங்கள் காற்றின் வேகத்தினால் சிதறிப்போகின்றதோ அதே விதத்தில் காலத்திலிருந்து தப்பிக்க முடியாமல் அந்த காலத்தின் விளைவுகளை நாம் சந்திக்க நேருகிறது. Karma is not the cause of devotee's suffering, then how can kala be the cause of devotee's suffering? How can Bhishma say this? Chakravarti Pada counters this also. How can time affect devotees? You know that shloka, right? Ayur harati vaipumsam udyannastam chayannasau tasyarte yat kshanonita uttama shloka vartaya. The rising and setting of sun will reduce the lifetime of a conditioned soul. But devotees are unaffected by the rising and setting of sun because they are absorbed in Harikatha. So every passage of a day in the life of a devotee is not bringing them closer to death, it's bringing them closer to Krishna, right? Therefore time also should not affect. Why is he saying this here? கர்மத்தின் தாக்கம் இல்லை என்றால் காலத்தின் தாக்கம் எவ்வாறு உண்டாகும், பக்தர்களுக்கு காலத்தின் பாதிப்பு எவ்வாறு உண்டாகும் என்னும் அந்த கேள்விக்கு இந்த பதிலாக, காலத்தின் தாக்குதல் அவர்களுக்கு உண்டாவதற்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் அவர்கள் எப்பொழுதும் பகவானுடைய தியானத்தில் ஆழ்ந்திருக்கும் காரணத்தினால் காலமும் அவர்களுக்கு பாதிப்பை உண்டாக்காது. So Bhishma continues the dialogue. He says, "Yatra dharmasuto rajam, yatra dharmasuto
सुतो राजा गदा पाणिर्वृकोदरः गदा पाणिर्वृकोदरः कृष्णोस्त्रिगाण्डिवं चापम् कृष्णोस्त्रिगाण्डिवं चापम् सुहृत्कृष्णस्ततो विपत् यत्र धर्मसुतो राजा धर्मसुत इज युधिष्ठिर महाराज गदा पाणिर्वृकोदरः वेर युधिष्ठिर महाराज इज देयर हु इज द पर्सनिफिकेशन ऑफ धर्म where Bhima was there, who is a performer of Herculean tasks, and Krishnostri Gandivam Chapam, this Krishna is Arjuna. Where Arjuna is there holding his Gandiva bow, where is the possibility of difficulties? On top of it, Suhrut Krishnastato Vipat, Krishna is their direct well-wisher. Krishna is definitely Suhrutam Sarva Bhutanam. He is the Suhrut for all living entities, but specifically he is Suhrut of devotees. As Krishna said, samoham sarva bhuteshu name dveshyosti na priyah. But ye bhajanti tu mam bhaktya maite teshu chapyaham. Okay. So Pandavas are very well equipped with all spiritual qualities and spiritual resources and material resources. As far as spiritual strength and material strength is concerned, Pandavas are very wealthy. Right? In the form of Bhima and Arjuna, who are very powerful warriors, and Yudhishthir, who is personification of dharma, and top of it, Krishna is personally there. Suhrut Krishna, tato vipat, still they underwent so many vipattis, reversals. Sadharana makkal, ovvor surya udayam matrum surya asthamanathin poludu, avargalude aayul oru naal kuraigirathu. Anal bhaktargalukku ovvor naalum avargalukku Krishna mel ulla premai adhigippadan kaaranamaga avargal nithya vaazhkai nokki munnerigirargal. Ingu paandavargal dharmarajavaga yudhishtharum gadaiyai veithirukkakoodiya bheemanum அர்ஜுனன் காண்டீபத்துடனும் மேலும் அவர்கள் கூடவே கிருஷ்ண பகவானும் இருக்கும்போது அவர்களுக்கு எவ்வாறு இத்தகைய துக்கங்கள் உண்டாக முடியும்? ஸோ கர்ம இஸ் நாட் த காஸ் ஆஃப் தேர் சஃபரிங், கால் இஸ் நாட் காஸ் ஆஃப் சஃபரிங் பிகாஸ் கிருஷ்ண இஸ் பர்சனலி தேர். தென் ஹூ இஸ் த காஸ், ஹூ எல்ஸ் இஸ் ரிமைனிங் நவ் பியாண்ட் காலா பியாண்ட் கர்ம? இட்ஸ் கிருஷ்ணா, ரைட்? தட் ஹி எஸ்டாப்ளிஷஸ் இன் த நெக்ஸ்ட் கப்பல் ஆஃப் வெர்சஸ். ஹி சேஸ் நஹியஸ்ய கர்ஹி சித்ராஜன் நஹியஸ்ய கர்ஹி சித்ராஜன் புமான் வேதவிதிசிதம் புமான் வேதவிதிசிதம் யத்விஜிக்னாஸயா யுக்தா முஹ்யந்தி கவயோபிஹி முஹ்யந்தி கவயோபிஹி நஹியஸ்ய கர்ஹி சித்ராஜன் புமான் வேதவிதிசிதம். இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த இன்டென்ஷன்ஸ் ஆஃப் கிருஷ்ணா. In their attempts to understand the heart of Krishna, intentions of Krishna, plans of Krishna, muhyanti kavayopihi, even great advanced philosophers and scholars, intelligent people also failed. So it is Krishna's plan. Whatever is happening in your life is not an effect of kala or karma, it is Krishna's personal plan. Under the personal orchestration of the Supreme Personality of Godhead Krishna, you are undergoing various difficulties in your life. எனவே பாண்டவர்களே, உங்களுடைய கஷ்டம் காலத்தினாலோ கர்மாவினாலோ இல்லை, இதோ இங்கு இருக்கிறாரே, இந்த கிருஷ்ணரின் காரணமாகத்தான் உங்களுடைய துக்கங்கள் உண்டாயின. ஆனால் கிருஷ்ணருடைய திட்டம் என்ன என்பதை அறிந்து கொள்வது மிகவும் கடினம். அவர் மிகவும் ஆழமாக சிந்திக்கக்கூடியவர். அவருடைய செயல்பாடுகளுடைய விளக்கத்தை ஒருவரும் அறிய முடியாது. எனவே அந்த கிருஷ்ணருடைய ஏதோ ஒரு திட்டத்தின் காரணமாகத்தான் இவை அனைத்தும் நிகழ்ந்தன. So Bhishma clearly mentions it in the last shloka here. தஸ்மாதிதம் தெய்வ தந்திரம் தஸ்மாதிதம் தெய்வ தந்திரம் யவஸ்ய பரதர்ஷபா யவஸ்ய பரதர்ஷபா தஸ்யானுவிஹிதோ நாத தஸ்யானுவிஹிதோ நாத நாத பாஹி பிரஜா பிரபோ நாத பாஹி பிரஜா பிரபோ தஸ்மாதிதம் தெய்வ தந்திரம். ஹூ இஸ் த தெய்வ? கிருஷ்ணா. தெய்வ தந்திரம், வாட் எவர் இஸ் ஹேப்பனிங் இன் யுவர் லைஃப் is the plan of Krishna. Just accept it, execute it, undergo it, whether it is happiness or distress. Because it is arranged by Krishna, you just have to face it, execute it. Yudhishthir, don't be disinclined to sit on the throne. Don't feel so much guilt that, oh, how can I be the cause of the death of hundreds and thousands of people on the battlefield of Kurukshetra? Don't own all that guilt. Forget all that. Sit on the throne. Rule the world as instructed by Krishna. That is conclusion.
எனவே இது தெய்வ தந்திரம். தெய்வ என்பது கிருஷ்ணரை குறிக்கும். எனவே கிருஷ்ணருடைய திட்டத்தின்படியே இவை அனைத்தும் நிகழ்ந்திருக்கின்றன. யுதிஷ்டிரா, நீ ஏதோ குற்ற உணர்ச்சியினால் நீ இவ்வாறு துக்கப்பட வேண்டாம். இது எதற்கும் நீ காரணம் அல்ல, அனைத்தும் கிருஷ்ணருடைய திட்டம். எனவே உன்னுடைய பதவியில் அமைதியாக அமர்ந்து கொண்டு உங்களுடைய பிரஜைகளை நல்ல விதமாக பரிபாலிப்பாயாக. In these few shlokas that we discussed, there are many more details and deep explanations from Prabhupada's purports and Chakravartipad's purports, but it's a very quick preview of these few shlokas where Bhishma is trying to pacify the Pandavas and making Yudhishthir ready to rule the kingdom. இந்த ஸ்லோகங்களை பற்றி ஏராளமான விளக்கங்கள் ஆச்சாரியர்களும் ஸ்ரீல பிரபுபாதரும் கூட கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இங்கு ஒரு மேலோட்டமாக இந்த ஆரம்ப காலத்தில் எவ்வாறு பீஷ்மர் யுதிஷ்டரை சமாதானப்படுத்தினார் என்பதை நாம் பார்த்தோம். இப்பொழுது மேலும் பீஷ்மருடைய பிரார்த்தனைகளை பார்க்க இருக்கிறோம். Now after pacifying Yudhishthir in this way, Bhishma diverts his attention towards Krishna and then says, Pandavas, I told you that whatever is happening in your life is Krishna's plan, but you know who is Krishna? You may think that he is your cousin, he is your friend, he is your chariot driver, he is your messenger, etc., etc., but he is beyond all that. He says, Eshavai Bhagavan Sakshat, Eshavai Bhagavan Sakshat, Adyo Narayana Puman, Adyo Narayana Puman, Mohayan Mayaya Lokam, Mohayan Mayaya Lokam, Gudhascharati Vrishnishu, Gudhascharati Vrishnishu, Eshavai Bhagavan Sakshat. This personality, this blue personality standing here, is Sakshat Bhagavan. Adyo Narayana Puman, he is the Adi of Narayana also. He is the origin of even Narayana also. He is the source of Narayana. Mohayan Mayaya Lokam Godascharati Vrishnishu. By wandering in this Vrishni dynasty like a human being, he is bewildering you, he is confusing you, he is deceiving you. But please don't misunderstand him, he is the Supreme Lord directly. Okay? ஆனால் இந்த கிருஷ்ணரை உங்களுடைய நண்பராகவோ உறவினராகவோ உங்களுக்கு தூதராகவோ அல்ல தேரோட்டியாகவோ அவரை நினைத்து பார்க்காதீர்கள். உண்மையில் இவரே பரமபுருஷ பகவான். இவர் நாராயணருக்கும் ஆதியானவர், அவருக்கும் மூல காரணமானவர். எனவே அவருடைய மாயையினால் அனைவரும் மயங்கி போகிறார்கள். இவரை சாதாரண விருஷ்ணி குலத்தில் பிறந்த ஒரு சாதாரண மனிதராக எடை போடாதீர்கள். How does Bhishma know it? Because only Mahajans know it and Bhishma is a Mahajan. It's very clear in the next two shlokas. Then Bhishma glorifies the Lord in various ways. Sarvatmanah samadrisha, like that he glorifies the Lord and his qualities in various ways. And he says that although the Lord is so glorious, still he came to see me at the time of my departure. Tathapi ekanta bhakteshu, tathapi ekanta bhakteshu, pashya bhupanu kampitam, pashya bhupanu kampitam, yanme sumstyajatah sakshat, yanme sumstyajatah sakshat, krishna darshanam agatah, krishna darshanam agatah. Tathapi, although the Lord is so glorious, tathapi still ekanta bhakteshu, just to show mercy on his ekanta bhakta, which is me, he has come. So Krishna is so merciful towards his devotees, and here is a devotee who is acknowledging Krishna's mercy, Krishna's grace. So Bhishma is expressing his gratitude by saying that Krishna, you have come to see me, right? Pashya bhupa anukampitam, anukampa is mercy. Pashya, look at this, bhupa, bhupa means one who rules bhumi. That is Yudhishthira Maharaj now. Oh king, please see this. He has come to meet me. He has come to shower his mercy upon me. Yanme asums tyajatah sakshat. This is a critical time where I am about to give up my body, but Krishna has come here. Krishno darshanam agatah. He has come here to give me darshan. இவ்வாறு பகவானுடைய உன்னதமான மகிமைகளை அவர் கூறுகிறார். சர்வ ஆத்மனா சமத்ருஷா என்று இவையெல்லாம் அவருக்கு எப்படி தெரியும் என்றால், பீஷ்ம தேவர் ஒரு மகாஜனர். ஆனால் பகவான் இத்தகைய உயர்ந்த தன்மைகளை கொண்டிருந்த போதிலும் மிகுந்த கருணையோடு மரணப்படுக்கையில் படுத்திருக்கக்கூடிய அவருடைய தூய பக்தனாகிய எனக்கு காட்சி கொடுத்திருக்கிறார். தானே தனிப்பட்டு வந்து எனக்கு தரிசனத்தை கொடுக்கும் நோக்கத்தோடு இங்கு வந்து வீற்றிருக்கிறார். இது அவருடைய பரம கருணையை, பக்தர்கள் மேல் அவர் கொண்டிருக்கக்கூடிய பாசத்தை விளக்குகிறது. Now many times we hear that Bhishma waited for Uttarayan to come
so that he can depart from this world. Auspicious moment of Uttarayan. Okay. Now here he is saying that Yanme asum styajatah sakshat, I am about to give up my body, so Krishna came. So is Bhishma waiting for Uttarayan at time? No, he is waiting for that person whose name is Uttarayan. Okay, who is that? Krishna. Krishna darshanam agatah. Uttara is Abhimanyu's wife, Parikshit's mother. Uttarayana means one who has given shelter to that Uttara, or one who has taken shelter of that Uttara. So Krishna entered the womb of Uttara and protected Parikshit Maharaj. Because he entered the womb of Uttara, it seems that Krishna has taken shelter of Uttara's womb. So Uttarayana means one who has given shelter to Uttara, or one who has taken shelter from Uttara. I am waiting for that Uttarayana to come here, not the time Uttarayan. It is very clear in the 8th chapter of Bhagavad Gita that some people pass away during Uttarayan time, some people pass away during Dakshinayan time, but devotees, whenever they pass away, they reach Krishna. It doesn't matter to them. How can it matter to Bhishma, he is a Mahajan? பொதுவாக நம்முடைய கருத்து என்னவென்றால் பீஷ்மதேவர் உத்தராயணத்தின் தொடக்கத்திற்காக காத்திருந்தார் என்பது. ஆனால் பீஷ்மதேவர் ஒரு தூய பக்தர், அவர் உத்தராயணத்துக்காக காத்திருப்பாரா என்றால் அந்த உத்தராயணம் என்பதற்கு பொருள் வேறு. உத்தராயணம் என்பது கிருஷ்ணரை குறிக்கிறது. எவ்வாறு என்றால் பரீட்சித்தினுடைய தாயாரின் பெயர் உத்தரா. கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய சிசுவை வதைப்பதற்காக அந்த அஸ்திரம் வந்தபொழுது கிருஷ்ணர் உத்தரையின் கர்ப்பத்திற்குள் புகலிடம் எடுத்துக்கொண்டார். அதே சமயம் அங்கே இருந்த பரீட்சித்திற்கு புகலிடம் தந்தார். இந்த விதமாக அவர்களை ரட்சித்தும் அதே சமயம் உத்தரையின் கர்ப்பத்தில் அவர் தஞ்சம் எடுத்துக்கொண்டதாலும் அவருக்கு உத்தராயணா என்ற பெயர் உண்டாயிற்று. எனவே பகவத்கீதையின் 8வது அத்தியாயத்திலே நாம் பார்த்திருக்கிறோம், சிலர் உத்தராயணத்தில் மரணமடைகிறார்கள், சிலர் தட்சிணாயத்தில் மரணமடைகிறார்கள். ஆனால் பக்தர்களை பொறுத்தவரை எந்த காலத்தில் அவர்கள் மரணம் அடைந்தாலும் அவர்கள் பகவானையே அடைகிறார்கள். Now, our Bhishma had some requests for Krishna. What is that request? Oh, Uttarayan, oh Lord Uttarayan, please wait for some time. Right? I have to offer prayers. I have to do some service. You just wait for a while. Okay? I am not immediately leaving. Yanme asum styajataha sakshat means it's not that he's about to leave his body immediately. I still have some more service to perform before leaving my body. He says, பக்த்யாவேஷ்யமனோ யஸ்மின் வாசா யன்னாம கீர்த்தயன் த்யஜன் கலேவரம் யோகி முச்யதே காம கர்மபிஹ் பக்த்யாவேஷ்யமனோ யஸ்மின் மை மைண்ட் இஸ் என்டரிங் இன் டு திஸ் டீப் மூட் ஆஃப் டிவோஷன் பக்தி Vacha yannama kirtayan, while mind is merging into mood of devotion, vacha, my words start glorifying him, right? So devotees want to engage their body, mind and words in Krishna's service at all times, in all circumstances, tasmat sarveshu kaleshu, at all times. Here Bhishma is unable to move his body. Every inch of his body is being pierced by arrows. But something is moving. What is that? Tongue is moving. So with that tongue, let me glorify him, right? And mind is active. Let me meditate on him. Okay. இவ்வாறு பீஷ்மர் கிருஷ்ணரை வேண்டிக் கொள்கிறார். பகவானே, என்னுடைய மரணத்தின் சமயம் வந்துவிட்டது. ஆனால் இன்னும் கொஞ்சம் எனக்கு அவகாசம் வேண்டும். ஏனென்றால் உங்களின் மேல் என்னுடைய மனம் ஆழ்ந்து போகிறது. என்னுடைய நாக்கு உங்களை புகழ்பாட விரும்புகிறது. ஏனென்றால் ஒரு பக்தன் மனம், உடல், பேச்சு அனைத்தாலும் பகவானுக்கு சேவை செய்ய விரும்புகிறான். இந்த இடத்திலோ பீஷ்மதேவர் உடலை கூட நகர்த்த முடியாத விதத்தில் அம்பு படுக்கையில் படுத்திருக்கிறார். ஆனால் நான் மட்டும் அசைகிறது. எனவே அந்த நாக்கை கொண்டு உங்களை மகிமைப்படுத்த விரும்புகிறேன் என்று கூறுகிறார். இந்த விதமாகத்தான் ஒரு பக்தர் தன்னிடம் இருக்கக்கூடிய அனைத்தையும் கொண்டு பகவானை எப்பொழுதும் மகிமைப்படுத்தவே விரும்புகிறார். நாமானி பிரணயேன தேசு கிருதினாம் தன்வந்தி துண்டோத்சவம் தாமானி பிரதயந்தி ஹந்த ஜலத ஷ்யாமானி நேத்ராஞ்சனம் சாமானி ஸ்ருதி சஸ்குலி முரளிகா ஜாத்தான்யலங்குர்வதே காமானி விருத சேதசாமி ஹவிபோ நாஷாமி நஷோபதே. ரூப கோஸ்வாமி சேஸ்,
नामानि प्रणयेन ते सुकृतिनां तन्वन्ति तुण्डोत्सवम्. When I chant the holy names of Krishna, Namani, Pranayena, with great love and affection, what happens? Tanvanti Tundotsavam, that experience of chanting the holy names of Krishna is a great celebration for my tongue. The decoration of my tongue is name of Krishna. Rupa Goswami, oru paadalil ivvaru koorugirar, ungalude naamathai ennudaiya naakkinal varnikkum bodhu ennudaiya naakkirku adhu oru aabaranamaga ungalude naamam amaigirathu. धामानि प्रथयन्ति हन्त जलदाश्यामानि नेत्रांजनम्. इनिशियल इन द फर्स्ट लाइन रूप गोस्वामी सेड द नेम ऑफ कृष्णा इज द ऑर्नमेंट ऑफ माय टंग एंड धामानि द वंडरफुल एफल्जेंस एंड ब्यूटिफुल फॉर्म ऑफ कृष्णा इज नेत्रांजनम इज द डेकोरेशन ऑफ माय आईज राइट. नामानि प्रणयेन ते सुकृतिनां तन्वन्ति तुण्डोत्सवम् धामानि प्रथयन्ति हन्त जलद श्यामानि नेत्रांजनम्. दट श्यामा दट ब्यूटिफुल डार्किश कॉम्प्लेक्शन ऑफ द लॉर्ड्स बॉडी इज लाइक नेत्रांजनम इज लाइक ऑइंटमेंट फॉर माय आईज. முதல் அடியில் பகவானுடைய நாமம் நாக்கிற்கு ஆபரணம் என்று கூறினார். அதன் பிறகு கூறுகிறார், பகவானுடைய இந்த அருமையான கருமையான வர்ணம் என்னுடைய கண்ணுக்கு இட்டுக்கொள்ளும் அஞ்சனமாக மையாக அமைகிறது என்று கூறுகிறார். சாமானி ஸ்ருதி சஸ்கூலியும் முரளிகா ஜாத்தான் அலங்குர்வதே. சாமானி மீன்ஸ் கிருஷ்ணஸ் ஃப்ளூட் சாங். ஈ ஸ்ருதி சஸ்கூலியும் மீன்ஸ் இயர்ஸ். Shruti Sashkuli Muralika Jatanyalam Kruvate. The real ornament of my ears is Krishna's flute song or Krishna Katha. Now we are not at the level of gopis to have ornaments on our ears which is Krishna's flute song, but at sadhaka stage the ornament for our ears are Krishna Katha, right? Then Kama Nivrita Chetasamiha Vibhona Shamina Shobhati. Whenever I take pleasure in these spiritual aspects of Krishna, whenever my tongue takes pleasure in chanting Krishna's names, whenever my eyes take pleasure in seeing Krishna's form, whenever my ears take pleasure in chanting Krishna, in hearing Krishna Katha, then Kamani Vrita Chetasam, all my material desires are completely eradicated. Na Shobhate, they don't appeal to me anymore. இவ்வாறு கிருஷ்ணனுடைய புல்லாங்குழல் ஓசை என்னுடைய காதுக்கு ஆபரணமாக அமைகிறது. புல்லாங்குழல் ஓசை என்று இல்லாவிட்டாலும் கிருஷ்ணனுடைய கதை, கிருஷ்ணனை பற்றிய அருமையான வர்ணனைகள் காதுக்கு ஆபரணமாக அமைகின்றன. இவ்வாறு காது, கண், நாக்கு இவை அனைத்திற்கும் கிருஷ்ணரை நாம் ஏற்றுக்கொள்வோமானால் நமக்கு இருக்கக்கூடிய பௌதிகமான ஆசைகள் அனைத்தும் துச்சமாகி போகின்றன. அவற்றிலே நமக்கு உள்ள ஆர்வம் நீங்கி போகிறது. This beautiful ஸ்லோக் ஆஃப் ரூப கோஸ்வாமி is nicely depicted in the character of Bhishma. With his eyes, he is seeing the beautiful form of Krishna. With his mind, he is meditating on the qualities of Krishna. With his tongue, he is glorifying Krishna. And he is withdrawing his mind from all other distractions as he speaks in his first prayer, which we are going to see in the next 5 minutes. Okay. So, complete absorption in Krishna, and in such absorbed state, giving up the body. Where will he go? Definitely Vaikuntha. இந்த ரூப கோஸ்வாமியின் ஸ்லோகத்திற்கு விளக்கமாக பீஷ்ம தேவர் நம் முன்னால் தோன்றுகிறார். அவருடைய கண்களால் பகவானை காண்கிறார், அவருடைய நாக்கினால் பகவானை வர்ணிக்கிறார், அவர் காதுகளினால் பகவானுடைய மகிமைகளை உணர்கிறார். இந்த விதமாக முழுமையாக கிருஷ்ணருக்குள் ஆழ்ந்து போன பீஷ்ம தேவர் தன்னுடைய உயிரை விடும் பொழுது எங்கு சென்று சேருவார்? நிச்சயமாக பகவானுடைய தாமத்துக்கு சென்று சேர்கிறார். So now Bhishma wants to invest his thinking, feeling, willing in Krishna now. Okay, but before that he has to perform a service, and till he performs that service Krishna has to wait. Okay, that is his request in the next shloka. Let's see. Sadeva devo bhagavan pratikshatam. Sadeva devo bhagavan pratikshatam. Kalevaram yavadidam hinomyaham. Kalevaram yavadidam hinomyaham. Prasannaha sarunalochanollasan. Prasannaha sarunalochanollasan. Mukhambujo dhyana patashchaturbhujaham. Mukhambujo dhyana patashchaturbhujaham. Sadeva devo bhagavan pratikshatam. Let that deva deva, god of all gods, bhagavan pratikshatam, let him wait for me.
I have to do something more before I offer prayers and give up this body. Yes, I have Ichchamrityu. I can give up my body anytime. I am waiting for Krishna to come, Uttarayan to come. Here it has come. But I still need some more time. What is that? Why is he asking for that time? Because Krishna wanted to enlighten Bhishma, enlighten Yudhishthir through Bhishma. Now Bhishma, initially he was not even willing to sit on the throne. He was feeling guilty. Finally, Bhishma gave a little counseling and Yudhishthira Maharaj sat on the throne. He agreed to sit on the throne. Actually, to counsel Yudhishthira Maharaj is not a small thing, by the way. He is not an IVS student. And that too, to counsel him in the presence of Krishna, Vyasadev, Sukadeva Goswami, Narada Muni, Parashuram, Jamadagni, to give a Bhagavatam class in front of all such great universal celebrities is not a small thing. That too while lying down on bed of arrows with only your tongue moving. Right, we don't know how long since Bhishma is fasting. Right, so he is giving class in such a circumstance. Why he had to do so? Because Krishna wanted him. So I convinced him to rule the kingdom, but now I need to enlighten him on certain principles, values, virtues that he needs to uphold while ruling the kingdom. Now Bhishma is about to teach Yudhishthira Maharaj Raja Dharma, Dana Dharma, Stri Dharma, Bhagavata Dharma, Varnashrama Dharma, several different dharmas he will speak. So many people, okay, you can please translate. இவ்வாறு தன்னை முழுமையாக கிருஷ்ணரிடம் அர்ப்பணித்த பிறகு பீஷ்மதேவர் வேண்டுகிறார், எனக்கு இன்னும் சிறிது நேரம் தர வேண்டும் என்று அந்த பரமபுருஷ பகவானிடம் கேட்கிறார். அதற்கான காரணம் என்னவென்றால், யுதிஷ்டரை சமாதானம் செய்தாயிற்று, அதற்காகத்தான் யுதிஷ்டர் இங்கு அழைத்து வரப்பட்டார். யுதிஷ்டரை சமாதானம் செய்வது என்பது அவ்வளவு சுலபம் அல்ல. ஏற்கனவே சுகதேவர், வியாசதேவர், பகவான் கிருஷ்ணர், நாரதர் இத்தகைய உன்னதமான ரிஷிகள் அனைவரும் முயற்சித்து தோல்வி கண்டார்கள். அவரை சமாதானம் செய்தாயிற்று. இப்பொழுது அடுத்தபடியாக அவருக்கு ராஜ தர்மம், ஸ்ரீ தர்மம் மற்றும் பலவிதமான தர்மங்களை அவருக்கு கற்பித்து அவர் ராஜ்யபாரத்தை சரியான விதத்தில் செய்வதற்கு உதவி பண்ண வேண்டும். அதற்காக பீஷ்மதேவர் இன்னும் சிறிது அவகாசம் கூறுகிறார். பீஷ்மா இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டுட் பர்சனாலிட்டிஸ் இன் மகாபாரத். ஓகே, மெனி பீப்புள் மிஸ் அண்டர்ஸ்டுட் ஹிம் தட் வை டிட் ஹி டேக் த சைட் ஆஃப் அதர்மா. வென் திரௌபதி வாஸ் பீங் டிஸ்ரோப்டு, வை டிட் ஹி நாட் ஸ்டாப் இட் despite having the ability to do so? So many such things. Why did he fight against the Pandavas, against Krishna? So many things. But actually, Krishna wanted him to do so. Krishna wanted all of us to learn a very, very important lesson. However powerful we may be, however influential we may be, however wealthy or beautiful or strong we may be, if we take the side of adharma, we'll have to be defeated. Even if it is Bhishma, even if it is a Mahajan. Okay? So Krishna wanted to give this lesson to all of us, and Bhishma is acting as an instrument in Krishna's will. That's all. For that, Bhishma is okay to be misunderstood by people. Let people misunderstand me. Let Janta misunderstand me. But I will get Krishna's grace. So Krishna's grace is more important than public disgrace for me. So let me just focus on my service to Krishna. பீஷ்மதேவர் இத்தகைய தர்மங்களை போதிப்பதற்கு அவருக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று சில பேருக்கு சந்தேகம் எழும். ஏனென்றால் அந்த அசத் சபையில் திரௌபதி வஸ்திராபரணம் செய்யும்போது பார்த்து கொண்டிருந்தார், துரியோதனனுடைய தரப்பில் யுத்தம் செய்தார். இவ்வாறு காரியங்களை செய்த பீஷ்மதேவருக்கு என்ன தகுதி இருக்கும் என்று சிலருக்கு கேள்வி எழலாம். ஆனால் உண்மையில் பீஷ்மதேவர் பகவானிடம் முழுமையாக சரணடைந்த ஒரு ஆத்மா. கிருஷ்ணர் அவரை என்ன செய்ய வேண்டும் என்று விரும்பினாரோ அதையே அவர் செய்தார். கிருஷ்ணருடைய நோக்கம் என்னவென்றால், நமக்கு ஒரு பாடத்தை கற்பிக்க வேண்டும். அது என்னவென்றால், நீங்கள் எவ்வளவு சக்திசாலியாக இருந்தாலும், எவ்வளவு செல்வ சுகங்களை பெற்றிருந்தாலும், எவ்வளவு உயர்ந்த நிலையில் இருந்தாலும் கூட அதர்மத்தின் தரப்பில் சேர்வீர்களானால் நீங்கள் அழிந்தே போவீர்கள் என்னும் இந்த முக்கியமான பாடத்தை நமக்கு கற்பிப்பதற்காக பீஷ்மரை ஒரு கருவியாக பயன்படுத்தினார். பீஷ்மரும், எனக்கு கெட்ட பெயர் வந்தாலும் பரவாயில்லை, என்னை எல்லோரும் தவறாக புரிந்து கொண்டாலும் பரவாயில்லை, கிருஷ்ணர் எனக்கு என்ன ஆணையிட்டிருக்கிறாரோ அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற சரணாகதி பாவத்தில் அந்த செயல்களை செய்தார். Although Bhishma did such a difficult service, although his heart was with the Pandavas and with Krishna, he was standing against Pandavas and against Krishna and throwing arrows at them. Okay? And of course Bhishma also is experiencing Virya Rasa, that we will see a little later. But although Bhishma did such a difficult service whole life,
he still wants to do little more service. Actually Krishna wanted him to do some more service, okay, before his departure also. What is that? Enlightening Yudhishthira Maharaj. Yeah, you can leave your body, no problem, I have come here, but before leaving body, give one class and then leave. Ek lecture. Give one class and then leave your body. So he's ready for it. So Bhishmarudaiya vaazhkaiyil miga miga kadinamana sevaigalai avar bhagavanukaga seidhar. Ivaiyellam seidhu muditha piragum ippozhudhu irudhiyil marana tharuvaiyil uyirai vidakkoodiya indha nerathilum kuda avarku oru sevai baaki irukkirathu. Adhu enna vendral Yudhishthira Maharajarku dharmangalai bodhippadhu. So Bhishma, after giving class, I am not giving that class now. What Bhishma told Yudhishthira Maharaj, I am not repeating it. Even Bhagavatam also just summarizes in a couple of shlokas. Okay, all that is there in Mahabharata, maybe I didn't read. So Dana Dharma, Raja Dharma, Varnashram Dharma, and all that. So now let's focus on the Bhishma Stuti, the prayers offered by Bhishma. So already 11:21. I'll see whatever happens in the next 1 hour 10 minutes. இவர் பலவிதமான தர்மங்களை உபதேசித்த விஷயங்கள் அனைத்தும் மகாபாரதத்தில் அமைந்திருக்கின்றன. பாகவதத்தில் அவற்றுக்கு இடம் இல்லை. எனவே நேரடியாக ஸ்ரீ பீஷ்மதேவர் எவ்வாறு பகவானிடம் பிரார்த்தனைகளை செலுத்தினார் என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். திஸ் இஸ் இன் எ டிஃபரெண்ட் மீட்டர், நாட் லைக் த ரெகுலர் ரிசைட்டேஷன். ஐ ரிசைட், இஃப் யூ லைக் யூ கேன் ரிப்பீட் ஆஃப்டர் மீ, அதர்வைஸ் ஐ ரிசைட் அண்ட் எக்ஸ்பிளைன். इति मति रूपकल्पिता वितृष्ण भगवती सात्वत पुंगवे विभूमि. 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 स्वसुखमुपगते क्वचिद्विहर्तुं प्रकृतिमिपेयुष्यद्भव प्रवाह. स्वसुखमुपगते क्वचिद्विहर्तुं प्रकृतिमिपेयुष्यद्भव प्रवाह. लेट्स डिस्कस द मीनिंग ऑफ दिस श्लोक. ही सेज इति मति रूपकल्पिता वितृष्ण भगवती सात्वत पुंगवे विभूमि. इति मति मीन्स माय माइंड. उपकल्पिता, लेट माय माइंड फोकस ऑन, लेट मी इन्वेस्ट माय माइंड्स थिंकिंग फीलिंग एंड विलिंग इन समथिंग. व्हाट इज दैट? दैट इज कृष्ण. ओके, बट वन इंपॉर्टेंट पॉइंट हियर इज वितृष्ण. Freed from all hankerings, all desires, all distractions, all deviations, all speculations. So let me withdraw my mind from all distractions with Krishna and focus on Krishna. Right? As long as there is Krishna in the mind, we will not think on Krishna. Think about Krishna. He says, let me focus on Krishna, let me withdraw my mind from all Krishnas. इति मति रूपकल्पिता वितृष्ण भगवती सात्वत पुंगवे विभूमि. दैट कृष्णा इज भगवान एंडोड विथ ऑल सिक्स ऑपुलेंसेस एंड इज सात्वत पुंगव. ही अपीयर्ड इन द डायनेस्टी ऑफ सात्वतस एंड विभूमि. चक्रवर्ती राइट्स ए वेरी ब्यूटिफुल डायलॉग हियर. So as if somebody is asking a question to Bhishma and Bhishma is replying to that question, right? Vibhumni, actually you are supposed to meditate on Narayana, he is the Supreme Lord. Then our Krishna, Bhishma says, no, I already clarified it in the previous shloka, that Krishna is the source of Narayana. We discussed it maybe 10-15 minutes back. What is that? Adyo Narayana Puman. So this personality standing here is not just your cousin
your brother, he is Adyo Narayana. He says Vibhumni. Vibhumni means he is all powerful, source of Lord Vishnu also. Right? So let me focus my mind on that Lord. என்னுடைய மனத்தை ஒரு விஷயத்தில் நான் குவிக்க விரும்புகிறேன். அதற்கு முன்னால் என்னிடம் இருக்கக்கூடிய ஆசைகள் அனைத்தையும் நீக்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் கிருஷ்ணா, அதாவது ஆசைகள் மனத்தில் இருக்கும் வரை கிருஷ்ணா அவருடைய வடிவத்தில் என்னுடைய மனத்தை என்னால் குவிக்க முடியாது. எனவே அவர் பிரார்த்திக்கிறார், என்னுடைய மனத்தில் உள்ள ஆசைகளை விட்டுவிட்டு முழுமையாக என் மனத்தை கிருஷ்ணரை தியானிக்க விரும்புகிறேன். அந்த கிருஷ்ணர் யார் என்றால் விபூம்னி, அனைத்து சக்திகளையும் பெற்ற பரமபுருஷ பகவான். Then he says, he further describes the glory of the Lord. ஸ்வசுகமுபகதே க்வசித் விஹர்தும் ப்ரக்ருதிமுபேயுஷ்யத் பவ ப்ரவாஹ. Once is sufficient. Swasukham upagate. He says that although the Lord is situated in his own glory, in his own happiness, in his own pure ananda, bliss, in the supreme spiritual abode, kvachid, once in a while, kabhi kabhi, right? Kvachid vihartum, just to do some vihar to the material world, he comes here. Actually, nobody comes to material world for vihar from the spiritual world. But his vihar is meant to enlighten us, enthuse us, attract us back to his abode. Therefore, although this material world is not such a great pleasure spot to go for vihar, still he comes for vihar here. He descends on this planet and performs some pastimes to attract us. Svasukham upagate kochid vihartam prakritim upayishi yad bhava pravaha. He descends to this prakriti, this material nature. And bhava pravaha means this material world is made by him only, right? This viharasthala, this material realm is also created by him, and he descends from the spiritual world to this created material world to attract our attention. Okay, although he is transcendental. தனக்குள்ளேயே திருப்தி அடைந்தவராகவும் எப்பொழுதும் பரம ஆனந்தத்தில் திளைப்பவராகவும் இருந்த போதிலும் கூட சில சமயங்களில் இந்த பூமிக்கு அவர் இறங்கி வருகிறார். எதற்காக என்றால் இது ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய இடம் அல்ல, மாறாக இங்கு இருக்கக்கூடிய நம்மை தன்பால் கவரும் நோக்கத்துடன் அவர் இங்கு வருகிறார். இந்த உலகமும் கூட அவராலேயே சிருஷ்டிக்கப்பட்ட ஒன்று தான். Let me meditate upon that Lord who descends in this material world to enlighten all of us. Then, second shloka. Tribhuvana kamanam tamalavarnam ravikara gauravarambaram dadhane. Tribhuvana kamanam tamalavarnam ravikara gauravarambaram. வபுரலக குல வ்ரதனநாஜம் விஜய சகேரதிரஸ்து மேனவத்ய. வபுரலக குல வ்ரதனநாஜம் விஜய சகேரதிரஸ்து மேனவத்ய. He says, த்ரிபுவன கமனம். Tribhuvana means all the three worlds. Kamana means he attracts. Okay? He attracts the attention of all those people in all the three worlds. Tribhuvana kamanam tamalavarnam. His bodily complexion is like that bluish tamal tree, right? So with that wonderful, beautiful bodily complexion, he attracts the attention of even the most beautiful and attractive personalities all over the world. In South India, we have this popular Suprabhatam, right? So, that says that one shloka, what is that? That describes the beauty of the Lord. Kandarpadarbaharasundaradivyamurte Kantakuchamburuhakutmalalolabrishte Kalyananirmalagunakaradivyakirte ஸ்ரீ வெங்கடாச்சலபதே தவ சுப்ரபாதம். கந்தர்ப தர்ப ஹர சுந்தர திவ்யமூர்த்தி. தர்ப மீன்ஸ் ப்ரைட், கந்தர்ப மீன்ஸ் கியூபிட். கியூபிட் ஹேஸ் சம் ப்ரைட் தட் ஹீஸ் வெரி பியூட்டிஃபுல், மோஸ்ட் ஹேண்ட்ஸம் பர்சனாலிட்டி.
But Krishna steals that pride, Kandarpa Darpahara, because he is Sundara Divya Murti, right? So Krishna can attract even Vishnu also, with his beauty. And even the great devatas who are traveling in airplanes, they look at Krishna playing flute in Vrindavan and they get attracted. There is another beautiful, I forgot that you are there. I also forgot. Tannudaya நீல நிற வர்ணத்தினால் அந்த அற்புதமான வர்ணத்தினால் அவர் மூன்று உலகங்களிலும் உள்ள அழகான மக்களையும் கூட கவருகிறார். இதற்கு உதாரணமாக சுப்ரபாதத்தில் கூறப்படுகிறது, மன்மதன் தன்னுடைய அழகில் கர்வம் கொண்டிருக்கிறான், ஆனால் அவனும் கிருஷ்ணனுடைய அழகை பார்த்ததுடன் அவனுடைய கர்வம் நீங்கி போகிறது. அதே போலவே தேவதைகள் ஆகாயத்தில் அலைந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களும் கூட கிருஷ்ணனுடைய அழகான உடலை பார்த்து மயங்கி போகிறார்கள். ஃபுல்லேந்தீவர காந்திமிந்து வதனம் பர்ஹாவதம் சப்ரியம் ஸ்ரீவத் சங்கமுதார கௌஸ்துபதரம் பீதாம்பரம் சுந்தரம் கோபீநாம் நயனோப்பலார்ச்சிததமம் கோகோபசங்காவிருதம் கோவிந்தம் கலவேணுவாதனபரம் திவ்யாங்கபூஷம் பஜே. Fullendivara kantimindu vadanam. In this shloka, Krishna's bodily complexion is compared to the complexion of a tamal tree. In that shloka, Krishna's bodily complexion is compared to a freshly bloomed blue lotus bathed in moonlight. Right? That is the beauty of Krishna. Krishnudaya niram tamala marathinudaya varanathodu oppidapadugirathu. Adhe samayam pudidaga pootha neelotpala malar adanudaya varanathodum avar oppidapadugirar. ரவி கரகௌரவராம்பரம் தானே. Further he says, he has bluish complexion, blue body, he wears yellow dress. ரவி கரகௌரவராம்பரம், so the beautiful cloth that Lord Krishna wears is shining like golden sun. ரவி கரகௌரவராம்பரம் தானே, he wears that yellow dress. வபுரலகுல வ்ரதனநாப்ஜம் விஜய சகேரதிரஸ்து மேனவத்யா. Further he says, that beautiful face of Krishna, initially he described Krishna's bodily complexion, then he described Krishna's dress, now he is focusing on Krishna's face. He is basically meditating on Krishna, live darshan. That beautiful face is nicely framed by curly locks of hair. Vapur alaka kulava kula avrita ananabjam, that lotus face is nicely framed with curly locks of hair. That Vijaya Sakha, that friend of Arjun, may he be the object of my meditation, right? Rastumi rati rastumi anavadya, let my attraction be towards him, anavadya, without any distractions. அந்த நீல வர்ணத்தை கொண்ட தன்னுடைய சரீரத்தில் அந்த மஞ்சள் நிறமான பீதாம்பர உடையை அவர் அணிந்து கொண்டிருக்கிறார். அதன் பிறகு இவ்வாறு அவருடைய வர்ணத்தை வர்ணித்த பிறகு, அவருடைய ஆடைகளை வர்ணித்த பிறகு, அவருடைய முகத்தில் கவனத்தை செலுத்துகிறார். அவருடைய முகம் கருநிறமான சுருண்ட கூந்தலால் முழுவதும் மூடப்பட்டிருக்கிறது. அந்த அற்புதமான வடிவத்தை கொண்ட பகவான் மேல் என்னுடைய மனத்தை நான் தியானிக்க வேண்டும். அவர் அர்ஜுனனுடைய நண்பர், அவருடைய அந்த அவரே என்னுடைய தியானத்திற்கு பொருளாகட்டும் என்று அவர் பிரார்த்திக்கிறார். இந்த நெக்ஸ்ட் ஸ்லோகா பீஷ்மதேவ் சேஸ், ஹீ மெடிடேட்ஸ் ஆன் கிருஷ்ணா இன் தி பேட்டில் ஃபீல்ட். டில் நவ் ஹி டிட் நாட் பிரிங் இன் பேட்டில் ஃபீல்ட் சீன், ஆல்தோ சிட்டிங் இன் பேட்டில் ஃபீல்ட், ஹி இஸ் மெடிடேட்டிங் ஆன் த ஃபார்ம் ஆஃப் த லார்ட் ஜென்ரலி, ஹிஸ் மெர்சி, ஹிஸ் டிசென்ட்ஸ், ஹிஸ் ஃபார்ம் தட் ஹி டிஸ்கிரைப்ட். நவ் ஹி கெட்ஸ் இன் டு த பேட்டில் ஃபீல்ட் சீன் பிகாஸ் தட்ஸ் எ வெரி ஃபேவரட் சீன் ஆஃப் பீஷ்மதேவ். He is very much attached to Krishna's Partha Sarathi form more than many other forms. இப்பொழுது யுத்த களத்தில் பகவானுடைய தரிசனம் எவ்வாறு இருந்தது என்பதில் பீஷ்மர் தியானத்தை செலுத்துகிறார். அவர் பகவானுடைய அந்த யுத்த கள வடிவத்தில் தான் பீஷ்மதேவருக்கு கவர்ச்சி அதிகம். யுதி துரகரஜோ விதும் ரவீஷ்வ கச்சலுலிதாஸ்ரமவார்யலம் கிருதாஸ்தே
मम निशित शरे विभिद्यमान त्वचि विलसत् कवचेस्तु कृष्ण आत्मा मम निशित शरे विभिद्यमान त्वचि विलसत् कवचेस्तु कृष्ण आत्मा He describes the scene on the battlefield. Yudhitura garajo vidhumra vishva. When Krishna was driving Arjuna's chariot, then Yudhituraga, Turaga means horses. Raja means the dust raised by horses with their movement in the battlefield. So on the battlefield, the dust raised by horses came on Krishna's face, right? Krishna's beautiful form, which he described in the previous shloka, that is covered by the thick dust raised by the hoofs of horses. In Vrindavan, Krishna's face is covered by the dust coming from cow's hoof prints. Yes. Okay? But here, horses. See the contrast between Vrindavan and Kurukshetra. Okay? That's why when Radharani looked at Krishna in Kurukshetra, she is not getting the same feeling, same joy that she used to get in Vrindavan. In Vrindavan, Krishna is surrounded by cows, calves, gopas, gopis. This morning, His Holiness Bhanu Maharaj was speaking all this. In Vrindavan, Krishna's form is filled with sweetness, innocence, simplicity. And he is surrounded by peacocks, parrots, cows, calves, boys, gopis. But in Kurukshetra, Krishna is like a prince, wearing a big crown, not turban, right? And he is surrounded by horses and elephants and chariots and soldiers and ministers, totally different. But Bhishma is attached to this attire of Krishna more than that attire. Okay? Gopis have their flavor, Bhishma has this flavor, their flavor. So we appreciate both of their flavors, we will see what suits us. Right? That will be revealed later. And the Yudha Kalathil, Kudaregalinal Kelappappatta and the Thoosi, our Muhathil Muluvathumaga Padindirikkirathu, avarudaiya கேசம் சிதறி கிடக்கிறது. அப்பொழுது அந்த அற்புதமான தரிசனத்தை பீஷ்மதேவர் மனத்தில் தியானிக்கிறார். நாம் பிருந்தாவனத்தில் பார்த்தோமானால் இதே விதமாக கிருஷ்ணனுடைய முகத்தில் தூசி படிந்திருப்பதை காண்போம். ஆனால் அந்த தூசு குதிரைகளினால் அல்ல, பசுமாடுகள் மேயும் பொழுது அவற்றின் பாதத்திலிருந்து வரக்கூடிய தூசினால் அவர் மூடப்பட்டிருக்கிறார். இந்த விதமாக பிருந்தாவன கிருஷ்ணனுடைய தரிசனமும் இந்த குருக்ஷேத்திர யுத்தகலத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணனின் தரிசனமும் ஓரளவு ஒத்திருக்கிறது. ஆனால் வேறு வேறு வகையான மக்கள் வேறு வேறு தரிசனங்களில் கவரப்படுகிறார்கள். So Krishna's face is covered by the dust, then kacha lulita shramavari alankritasti, and Krishna's face also is covered with sweat, beads of sweat, perspiration. Okay? And there is a decoration for Krishna. Even perspiration is also a decoration for Krishna. मम निशित शरैर् विभिद्यमान त्वचि विलसत् कवचेस्तु कृष्ण आत्मा See the rasa of Bhishma. Already, for Vrindavan devotees, to look at Krishna in Kurukshetra is an austerity. To see Krishna surrounded by horses and elephants and chariots is an austerity. But for Bhishma, he is going deep into this darshan, so deep into this meditation. He says that he looks so beautiful in this attire, and on top of it, I am throwing arrows, right? Mama Nishita Sharair. Mama means my, Nishita Sharair means sharp arrows. So Krishna is in battlefield, driving a chariot of Arjuna, and my sharp arrows pierce his body. Not only drops of perspiration, some drops of blood also here and there, right? That is darshan. And how many of you like this darshan of Krishna? Right? So new darshan with blood and perspiration, not chandan. Right? Mamanishita sharair vibhidyamana. Vibhidyamana means pierced. Krishna's body is pierced. Tvachi vilasat kavachestu Krishna atma. And let my mind meditate upon that form of Krishna. Krishna is kavacha, by the way. Even driver also wears armor there.
But Bhishma's sharp arrows pierced Krishna's armor also and touched the skin. I mean, there is some positive side of this also. They pierced Krishna's armor and touched skin, therefore only little blood came, not too much blood. Without armor, it will pierce more blood will come, right? But a little bit of blood only came, because Kavacha was there. But I am very happy looking at that blood and perspiration and dust on Krishna's face, right, with anxiety. That is his special mood, bhava. இவ்வாறு கிருஷ்ணனுடைய கேசம் சிதறி கிடக்கிறது, முகம் தூசிகளினால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது, மேலும் வியர்வை துளிகள் அவர் முகத்தில் நிரம்பி இருக்கிறது. அதற்கும் மேலாக அவருடைய சரீரம் பீஷ்மதேவர் விட்ட கூறிய அம்புகளினால் துளைக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அவர் சரீரத்திலிருந்து சிறிது இரத்த துளிகளும் வெளிவருகிறது. இவ்வாறு வியர்வை துளிகளாலும் இரத்த துளிகளாலும் தூசியினாலும் மூடப்பட்டு காணப்படக்கூடிய அந்த பகவானுடைய தரிசனத்தை பீஷ்மதேவர் மனத்திற்குள் தியானிக்கிறார். இந்த என்னால் துளைக்கப்பட்ட அந்த அம்புகளின் அந்த அனுபவத்தை பகவான் ரசிக்கிறார் என்று பீஷ்மதேவர் கூறுகிறார். இவ்வாறு நாம் பொதுவாக இத்தகைய பகவானுடைய தரிசனத்தை பார்ப்பது நமக்கு ஒரு பெரிய தபஸ்யாவாக அமையும். நாம் பிருந்தாவனத்தில் பகவானை பார்க்க விரும்புகிறோம். இங்கோ வியர்வையாலும் இரத்தத்தாலும் மூடப்பட்டிருக்கிற அவருடைய மேனியை பீஷ்மதேவர் ரசிக்கிறார். ஆனாலும் கூட கவசம் அணிந்திருப்பதன் காரணத்தினால் அவர் உடல் சிறிதுதான் துளைக்கப்படுகிறது, சிறிதளவு ரத்தம் பகவான் உடலிலிருந்து வெளிப்படுகிறது. அதை பீஷ்மதேவர் ரசித்து அனுபவிக்கிறார். நெக்ஸ்ட் சபதி சகிவச்சோ நிஷம்யம் மத்யே நிஜபரயோர்பலயோரதம் நிவேஷ்யா சபதி சகிவச்சோ ஸ்திதவதி பரசைனிகாயுரக்ஷ்ண ஹ்ருதவதி பார்த்த சகேரதிர் மமஸ்து ஸ்திதவதி பரசைனிகாயுரக்ஷ்ண ஹ்ருதவதி பார்த்த சகேரதிர் மமஸ்து. Bhishma is continuing his meditation on the battlefield form of Krishna, Partha Sarathi form of Krishna. He says, Sapadi Sakhi Vacho Nishamyam Madhye. Krishna's friend Arjuna requested Krishna. What was that request? Sena Yor Bhayor Madhye Ratham Sthapayam Achyuta. My dear Achyuta, my dear friend, can you please take our chariot and place it in the middle of both the armies? Then Krishna said, okay, fine, I'll do it. Because of his bhakta vatsalyata, because of his dearness towards his devotees, he can play such menial role and take the chariot between both the armies. Sapadi sakhi vacho nishamyam madhye. Following his friend's command, Krishna took the chariot between the both armies. Then nija parayor balayor ratham niveshya. Nija parayor. Nija means one's own, parayo means opposite party. So Krishna took the chariot between his own army, means Arjuna's army, and Duryodhana's army, right? Ratham niveshya. Then sthitavati parasainika ayurakshna. Actually, when Krishna did that, the glances of Krishna reduced the ayu, lifespan of the soldiers there. But actually, from a deeper perspective, Krishna is basically sending them to their supreme destinations, highest attainable destinations, by glancing upon them. From a material perspective, ayu is reduced. From a spiritual perspective, there is upliftment to a higher spiritual plane, right? So this shloka comes in the third cant of Bhagavatam. Tathaiva chanye naraloka viraya ahave krishna mukharavindam netraih pibantyo nayanabhirabam parthastra putah padamapurasyam. Tathaiva chanye naraloka vira. So many great warriors have assembled on the battlefield of Kurukshetra, and they were being purified by Krishna's glances. They were also being purified by Arjuna's arrows. Double purification. Devotee's purification and Krishna's purification. Double purification
பதமாபுரஸ்யா தே டென் ஸ்பிரிச்சுவல் பொசிஷன்ஸ். மேலும் பீஷ்மருடைய தியானம் தொடர்கிறது. அர்ஜுனனுடைய ஆணைக்கு கட்டுப்பட்டு பகவான் கிருஷ்ணர் தன்னுடைய அந்த தேரை இரண்டு சைன்யங்களுக்கும் நடுவில் கொண்டு போய் நிறுத்தினார். அந்த சமயத்தில் பகவான் அந்த சேனை வீரர்களை பார்த்த பொழுது அவருடைய கருணையான பார்வையின் காரணமாக அவருடைய ஆயுள் குறைக்கப்பட்டது. அந்த கிருஷ்ணர் மேல் என்னுடைய மனம் நிலைக்கட்டும் என்று தியானிக்கிறார். இப்பொழுது நாம் சிறிது யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு விதத்தில் அந்த படை வீரர்களுடைய ஆயுளை அவர் குறைத்தார் என்று கொண்டாலும் அவர்கள் அனைவரும் நித்தியமான ஆன்மீக உலகத்திற்கு செல்வதற்கான பாதையை பகவான் தயார் செய்தார். இந்த விதத்தில் அவர்களுக்கு கருணையை வழங்கினார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வியவஹித பிரதன முகம் நிரீக்ஷ ஸ்வஜனவதா விமுகஸ்ய தோஷ புத்த்யா. வியவஹித பிரதன முகம் நிரீக்ஷ ஸ்வஜனவதா விமுகஸ்ய தோஷ புத்த்யா. குமதி மஹரதாத்ம வித்யாய சரணரதி பரமஸ்ய தஸ்ய மேஸ்து. குமதி மஹரதாத்ம வித்யாய சரணரதி பரமஸ்ய தஸ்ய மேஸ்து. வ்யவஹித ப்ரீதன முகம் நிரீக்ஷ்ய ஸ்வஜனவதாத்விமுகஸ்ய தோஷ புத்த்யா. இந்த ப்ரீவியஸ் ஸ்லோக பீஷ்ம செட் தட் கிருஷ்ணா வெரி ஒபீடியன்ட்லி டுக் த சாரியட் ஆஃப் அர்ஜுனா பிட்வீன் போத் தி ஆர்மிஸ் அண்ட் பை ஹிஸ் கிளான்சஸ் ஹீ ஆல்சோ ரெடியூஸ்ட் த லைஃப் ஸ்பேன் ஆஃப் தி சோல்ஜர்ஸ் தேர். பட் சம்திங் எல்ஸ் ஹேப்பன் வென் Arjuna looked at the faces of his own relatives on the battlefield of Kurukshetra. Vyavahita Pratana, he saw them from a distance. Mukham Niriksha, he looked at their faces, his grandfathers, his teachers, his uncles, his brothers, his sons, his grandsons, so many people he has seen. Svajana Vadhat, how can I kill my own Svajana, right? How can I kill my own relatives? Vadhat Vimukhasya Dosha Buddhya. Svajana Vadha Vimukhasya means Krishna, Arjuna became disinclined to kill his own relatives. What is this? This is Dosha Buddhi. Dosha means fault. Buddhi means intelligence. Arjuna's intelligence became faulty intelligence. His Buddhi became Dosha Buddhi. Therefore he says, I will not kill my own relatives. Not killing one's own relatives is Dosha Buddhi or Sadbuddhi? From one perspective it is Sadbuddhi. But in Arjuna's context, it is Dosha Buddhi only. Why? Because this is against Krishna's will. When our intelligence functions against Krishna's will, it is Dosha Buddhi. When our intelligence functions in accordance with Krishna's will, it is Sadbuddhi. இவ்வாறு அந்த ரதம் அந்த சேனைகளுக்கு மத்தியில் நிறுத்தப்பட்ட பொழுது வேறொன்று நிகழ்ந்தது. என்னவென்றால் அர்ஜுனன் தன்னுடைய உறவினர்களை பார்த்த பொழுது அவர்களை கொல்லுவதற்கு தயங்கினார். அப்பொழுது அந்த சமயத்தில் அவருடைய புத்தி குழம்பி போயிற்று, கலங்கப்பட்டு போயிற்று. ஏனென்றால் புத்தி ஏன் கலங்கப்பட்டது என்று கூறுகிறோம் என்றால் அவர் கிருஷ்ணருடைய விருப்பத்திற்கு எதிராக செயல்பட விரும்பினார். கிருஷ்ணருடைய விருப்பத்திற்கு இணங்க நாம் செயல்படும் பொழுது நம் புத்தி தூய்மை அடைகிறது. அதுக்கு எதிராக செயல்படும் பொழுது நமது புத்தி கலங்கமடைகிறது. So when Arjuna became overwhelmed with emotions, now in the current context of this prayers where Bhishma is praying, Yudhishthira Maharaj was overwhelmed with emotions. Earlier Arjuna was overwhelmed with emotions. When Arjuna became emotional, Krishna gave him philosophical teachings of Bhagavad Gita and pacified him. When Yudhishthira Maharaj became overwhelmed, Bhishma gave him some philosophical teachings and pacified him. However powerful we may be, there is always a possibility to get overwhelmed, to get confused, to get bewildered. So we need Krishna or his representatives to pacify us, to console us, to give us proper guidance and direction, right? Of course, in the case of Yudhishthir and our Arjuna, you cannot consider them, Chakravarti writes this in this purport only, you cannot consider them having dosha buddhi or faulty intelligence. How can Krishna's personal associate have faulty intelligence?
it is impossible. But by Krishna's will, Arjuna is exhibiting some dosha buddhi just so that we get some sadbuddhi. We get Bhagavad Gita. Okay. Chakravarti also writes in this purport that Arjuna is Nara, is an expansion of the Lord. How can he have dosha buddhi? So this faulty intelligence is only apparent truth, but the reality is different. So Krishna purposefully kept his own eternal associate in some bewilderment so that through him he can give us some Bhagavad Gita teachings. இந்த இடத்தில் எவ்வாறு அர்ஜுனன் குழம்பி போனாரோ அதே விதத்தில் பீஷ்மதேவருக்கு யுத்தத்திற்கு பிறகு குழப்பம் உண்டாயிற்று. அர்ஜுனனுக்கு குழப்பம் உண்டான பொழுது பகவான் கிருஷ்ணர் அதை தீர்த்து வைத்தார். அதே போல பீஷ்மருக்கு யுதிஷ்டருக்கு பிரச்சனை உண்டான பொழுது பீஷ்மதேவரால் அது தீர்த்து வைக்கப்பட்டது. இவ்வாறு நம்முடைய மனமும் குழம்பி போகும்பொழுது ஒன்று நேரடியாக கிருஷ்ணருடைய உபதேசங்கள் அல்லது கிருஷ்ணருடைய தூய பக்தர்களாகிய பரம்பரையிலிருந்து வரக்கூடிய உபதேசங்களை நாம் ஏற்றுக்கொண்டு மனத்தெளிவு அடைய வேண்டும். இதே சமயத்தில் தோஷ புத்தி எவ்வாறு அர்ஜுனனுக்கு உண்டாயிற்று என்று கேள்வி உண்டாகலாம். ஏனென்றால் அவர்கள் தூய பக்தர்கள், தோஷ புத்தி உண்டாகாது. ஆனால் அது கிருஷ்ணரின் விருப்பத்தினால் அது உண்டாயிற்று. அதன் மூலமாக நமக்கு பகவத்கீதை கிடைத்தது, நம்முடைய புத்தி தெளிவதற்கான வழி கிடைத்தது. குமதி மஹரதாத்ம வித்யாய சரணரதி பரமஸ்ய தஸ்யமேஸ்து. He says kumatim aharat. Aharat means to eradicate, to destroy that kumati, that bad intelligence, the wrong thought process of Arjuna is destroyed by Krishna's atma vidya. When there is dosha buddhi, we need atma vidya. Arjuna had dosha buddhi, Krishna gave atma vidya, spiritual knowledge to Arjuna. Let my mind think about that Lord Krishna who enlightened Arjuna. Let my mind meditate upon the charana of the Lord. Charana ratihi paramasya tasya me astu. May my mind have great rati or attraction towards the lotus feet of that Supreme Lord Krishna, who is the speaker of Bhagavad Gita. அர்ஜுனுடைய தோஷ புத்தி, அதாவது அறியாமையை பகவான் ஆத்ம வித்யா, ஆன்மீக ஞானத்தின் மூலமாக நீக்கிறார். அந்த பகவானுடைய தாமரை பாதங்கள் என்னுடைய தியானத்தின் பொருளாகட்டும் என்று பீஷ்மர் பிரார்த்திக்கிறார். This is how Bhishma was meditating on the Lord's glories. So different devotees have different inclinations and favorite aspects of Krishna's personality, and they focus on those aspects, and that is their connection with Krishna. So Srimati Radharani may not appreciate Krishna's appearance in Kurukshetra, but Bhishma had great appreciation. They go deep into that mood of Krishna being a Parthasarathi and Krishna having some perspiration and blood drops and covered by dust raised by the horses' hooves. So different devotees connect with Krishna in different flavors, and Krishna is pleased to reciprocate with those devotees in those particular forms. Yadyad dhiyata urugaya vibhavayanti tat tatvapuhu pranayase sad anugrahaya. Okay. வேறு வேறு பக்தர்கள் பகவானுடைய வேறு வேறு தரிசனங்களை அனுபவிக்க விரும்புகிறார்கள். அவருடைய பாவங்கள் மாறுபடுகின்றன. ராதாராணி குருக்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணனுடைய அந்த தரிசனத்தை வேர்வை துளிகளாலும் இரத்த துளிகளாலும் அலங்கரிக்கப்பட்டு குதிரைகளால் கலப்பப்பட்ட சாம்பல் மூடிய அந்த உருவத்தை பார்க்க ராதாராணி விரும்ப மாட்டார். ஆனால் அதே தரிசனத்தை பீஷ்மதேவர் விரும்புகிறார். இவ்வாறு வேறு வேறு பக்தர்கள் பகவானை எந்தெந்த விதத்தில் தரிசிக்க விரும்புகிறார்களோ அந்தந்த விருப்பங்களை பகவான் நிறைவேற்றி வைக்கிறார். அந்தந்த வகைகளில் அவர்களுக்கு தன்னுடைய காட்சியை தருகிறார். This is a very special moment in the prayers of Bhishmadev, where Bhishma recollects how Krishna compromised on his own promise. Okay, he compromised on his own vow to uphold, to protect Bhishma's vow. That is the shloka. இது ஒரு ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்லோகம். ஏனென்றால் பகவான் தன்னுடைய சத்தியத்தையே முறித்து எப்படி தன்னுடைய பக்தனை காப்பாற்றினார் எனக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த பாடலில் நாம் அறியப் போகிறோம். ஸ்வனிகமமபஹய மத்ரதிக்னம் ரிதமதிகர்த்துமவாப்ளுதோரதஸ்த. ஸ்வனிகமமபஹய ரிதமதிகர்த்துமவாப்ளுதோரதஸ்த.
धृतरथ चरण भय चल गुर हरिवहन तुम भम गतो तरिया धृतरथ चरण भय चल गुर हरिवहन तुम भम गतो तरिया स्वनिगमम पहाय मत प्रतिज्ञा ऋतमधिकर्तुमवप्लुतोरथस्थ सी दिस स्वनिगमम अपहाय मत प्रतिज्ञा स्वनिगम मीन्स कृष्णस ओन प्रॉमिस अपहाय कृष्ण सैक्रिफाइस्ड इट सो कृष्ण सैक्रिफाइस्ड हिज ओन प्रॉमिस टू अपहोल्ड भीष्मस प्रॉमिस एज कृष्ण सेड इन भगवद्गीता कौंतेय प्रतिजानी ही नमे भक्त प्रणश्यति माई भक्त माई डिवोटी विल नेवर पेरिश गो एंड अनाउंस इट टू एवरी वन माई डियर अर्जुन ही सेड बिकॉज व्हेन आई टेक ए प्रॉमिस व्हेन आई टेक ए वाव आई मे समटाइम्स कॉम्प्रोमाइज बट व्हेन माई डिवोटीज टेक अ वाव आई विल एंश्योर दैट देयर वाव इज प्रोटेक्टेड ओके नॉट एनी डिवोटी नॉट ए स्ट्रगलिंग साधक हु इज डूइंग ऑफ इन जप समबडी एट द लेवल ऑफ भीष्म ओके सो स्वनिगम अपहाय मत प्रतिज्ञा जस्ट टू अपहोल्ड मई प्रतिज्ञा ऋतम अधिकर्तुम अवप्लुतो रथस्थ कृष्ण गॉट डाउन फ्रॉम हिज चैरियट ऑल ऑफ यू नो दैट स्टोरी वेयर वंस अवर दुर्योधन वेंट टू भीष्म एंड सेड यू आर नॉट फाइटिंग प्रॉपरली यू आर बायस टू पांडवास यू आर नॉट शोइंग योर फुल प्रोविस Otherwise, how can these inferior warriors stand in front of you for so many days on the battlefield? You are not fighting properly. Then Bhishma became very upset with this. And he said, see, these are five arrows. With these five arrows, I am going to kill the Pandavas tomorrow. Then, to cut the long story short, Duryodhan said, okay, give me the five arrows. Tomorrow morning, I'll leave you. Okay, these five arrows are my life and soul. So let me keep them with me. So he kept. Then Krishna understood it. He sent Arjuna. And Arjuna went and begged for that. Those five arrows, can you please give me? Earlier, he did not give five villages. Duryodhan. Earlier, Duryodhan said, forget five villages. I cannot give even that much land that can be accommodated under the tip of a needle. Now he's giving five arrows. That is Krishna's maya. So Krishna can influence Yudhishthira or Duryodhan also. Anyways, Arjun took those five arrows and went back. Then our Bhishma came to know this and he took a pratigna. He said that nobody can save Arjuna from me in the battlefield today unless Krishna picks up a battle. Krishna picks up a weapon with his own hands against his own promise. Then only people can save Arjuna from me. So then Krishna had to give value to Bhishma's vow. Sorry, bro. பீஷ்மருடைய சபதத்தை காப்பாற்றுவதற்காக பகவான் கிருஷ்ணர் எவ்வாறு தன்னுடைய வாக்குறுதியை கூட தியாகம் செய்தார் என்பதை பீஷ்மதேவர் புகழ்ந்து பேசுகிறார். அதாவது யுத்தத்திற்கு அந்த சமயத்தில் துரியோதனன் பீஷ்மரிடம் சென்று பிரார்த்தித்தான், பல காலமாக யுத்தம் நடக்கிறது, நீங்கள் பாண்டவர்களை இன்னும் கொல்லவில்லை, நீங்கள் நினைத்தால் கொன்றிருக்கலாம் என்று கூறிய பொழுது பீஷ்மதேவர் ஐந்து அம்புகளை எடுத்து இந்த ஐந்து அம்புகளினால் நாளைக்கு ஐந்து பாண்டவர்களையும் அழிப்பேன் என்று கூறினார். உடனே துரியோதனன் அவரிடம் பிரார்த்தித்து அந்த ஐந்து அம்புகளை வாங்கி வைத்துக் கொண்டான். அது துரியோதனிடம் இருப்பது தெரிந்து கிருஷ்ணர் மூலமாக அர்ஜுனன் துரியோதனுடைய இடத்திற்கு வந்து அந்த ஐந்து அம்புகளையும் தானமாக பெற்றுக்கொண்டான். ஏற்கனவே ஐந்து கிராமங்களை கூட தர மறுத்த துரியோதனன், ஒரு ஊசிமனை பூமியை கூட தர மறுத்த அந்த துரியோதனன் இப்பொழுது எப்படி இந்த ஐந்து அம்புகளை தந்தான் என்றால் அதுவும் பகவானுடைய மாயைதான். ஏதோ இந்த விதத்தில் நடந்த விஷயம் பீஷ்மருக்கு தெரிந்த பிறகு அவர் கூறினார், இன்று நிச்சயமாக நான் அர்ஜுனனை கொல்வேன், அது என்னுடைய சபதம். அவ்வாறு நான் அர்ஜுனனை கொல்வதை தடுப்பது கிருஷ்ணரால் மட்டுமே முடியும், கிருஷ்ணர் ஆயுதம் ஏந்தினால் மட்டுமே இது சாத்தியம் என்று பீஷ்மர் சபதம் செய்தார். धृतरथ चरणो भया चलद गुर हरिवहन तु विभं गतो तरिया. Here the beautiful form of Krishna as he was charging against Bhishma with a chariot wheel in his hand, he was completely imprinted in the mind of Bhishma. So Bhishma is not just seeing the scene,
He is meditating on the qualities of Krishna which he is exhibiting in that scene. Bhishma exhibited his love and affection towards two devotees. Apparently it seems that Bhishma was protecting Arjuna. Bhishma is in favor of Arjuna. He picked up chariot wheel and charged against Bhishma. Krishna. So Krishna was more inclined towards Arjuna, therefore he is charging against Bhishma. That's the apparent truth. But actually, Krishna exhibited his affection towards both devotees, Bhishma and Arjuna. He wanted to protect Arjuna's life and Krishna wanted to protect Bhishma's vow. Bhishma's vow is important, Arjuna's life is important. So, in comparison to these two things, my own vow is not that important. Krishna compromised his own vow, protected Bhishma's vow and protected Arjuna's life. So, with this, just picking up the chariot wheel revealed how much Krishna is affectionate towards his devotees. அப்பொழுது கிருஷ்ணர் ஒரு உடைந்து போன ரதத்தின் சக்கரத்தை எடுத்துக்கொண்டு பீஷ்மதேவர் மேல் பாய்ந்து வந்தார். அந்த தரிசனத்தை பீஷ்மதேவர் நினைவு கூறுகிறார். எவ்வாறு அந்த ஒரு செயலின் மூலமாக பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனன் மேல் தனக்கு இருந்த அன்பை வெளிப்படுத்தினார். இது பொதுவாக நாம் அனைவரும் தெரிந்த விஷயம். அர்ஜுனனை காப்பாற்றுவதற்காக அந்த சக்கரத்தோடு பீஷ்மரை நோக்கி பாய்ந்தார். அதே சமயம் பீஷ்மருடைய சபதத்தையும் பகவான் காப்பாற்றினார் இந்த ஆயுதத்தை தூக்கியதன் மூலமாக. இந்த விதத்தில் பகவான் அந்த ஒரு செயலினால் தன்னுடைய நண்பனாகிய அர்ஜுனனின் உயிரை காப்பாற்றினார். அதே சமயம் தன்னுடைய பக்தன் பீஷ்மருடைய சபதத்தையும் காப்பாற்றினார். திருத்த ரத சரணம் கிருஷ்ண பிக்ட் அப் ரத சரண. சரணம் மீன்ஸ் ஃபீட். வாட் ஆர் த ஃபீட் ஆஃப் சாரியட்? தட் இஸ் வீல். ஸோ சாரியட் டசன்ட் ஹேவ் அ ஃபீட். த சாரியட் மூவ்ஸ் ஆன் வீல்ஸ். சரண மீன்ஸ் தட் விச் காசஸ் மூவ்மெண்ட். So in human beings, feet are the cause of movement from one place to another place. In the case of chariot, it's the wheels. So he picked up Dhrita Ratha Charano, Abhaya Chaladgur. He is charging, rushing towards Bhishma in great hurry. And Chaladgur was trampling the earth. And a comparison is given. Hari Riva Hantam. Hari refers to a lion. Then Ibham means elephant. Just like a lion charges against an elephant, Krishna was charging against Bhishma, right? Gata Uttariyaha, his Uttariya fell down also. There is this beautiful picture, okay? So Bhishma is meditating on this beautiful scene. Here Bhishma took a vow to reveal Krishna's glory. How much Krishna loves his devotees, how much Krishna is affectionate towards his devotees that he can compromise on his own vow to protect his devotee. Actually, Bhishma's vow, apparently it seems that it's against Krishna, but it's not against Krishna. It is with a mood to enhance Krishna's qualities, to announce Krishna's qualities. Although apparently devotees are acting against Krishna's interest sometimes, although devotees apparently seem to be opposing Krishna or dominating Krishna, they're actually enhancing Krishna's qualities. Mother Yashoda took a rope and bound Krishna's belly. In this case, Bhishma, Yashoda Mata is dominating Krishna. Yes, Tarangani, you want to say something? I don't have to unmute you now. Yashoda Mata took a rope and tied Krishna, tied Krishna's belly. There, Yashoda Mata is acting against Krishna's interest and Yashoda is, Krishna is crying. But actually, by doing so, Yashoda Mata is enhancing Krishna's glories. She is called Yashoda, means one who gives fame. Whom does she give fame to? Krishna. What kind of fame? The fame that Krishna is controlled by the affection of his devotees. Krishna became famous when Yashoda dominated him. Now Krishna became famous for his bhaktavatsalyata when Bhishma took a vow against Krishna. So apparently even when devotees oppose Krishna, they enhance Krishna's glories. They make Krishna famous. தேர் சக்கரத்தை எடுத்துக்கொண்டு கிருஷ்ணர் ஒரு சிங்கம் யானையின் மேல் பாய்வதைப் போல பாய்ந்து வந்த காட்சியை பீஷ்மர் ரசிக்கிறார். அதே சமயம் நமக்கு ஒரு கேள்வி எழக்கூடும்.
பீஷ்மர் ஏன் இத்தகைய ஒரு சபதத்தை எடுத்தார்? இதன் மூலமாக கிருஷ்ணருடைய புகழை அவர் தாழ்த்தினார் அல்லவா? அவருக்கு ஒரு தர்ம சங்கடத்தை உண்டாக்கினார் என்று நாம் கருதலாம். உண்மையில் பீஷ்மர் இந்த சபதத்தின் மூலமாக கிருஷ்ணருடைய மகிமைகளை நமக்கு உயர்த்தி காண்பிக்கிறார். எவ்வாறு தன்னுடைய பக்தனை காப்பாற்றுவதற்காக பகவான் தன்னுடைய சொந்த சபதத்தையும் முறியடிக்கிறார் என்பதை நாம் இங்கு காண்கிறோம். இதே போலத்தான் யசோதா கயிற்றினால் பகவானை கட்டும்பொழுதும் கூட நாம் நினைப்போம் பகவானுடைய மகிமை குறைக்கப்படுகிறது என்று. உண்மையில் யசோதா அதை செய்ததன் மூலமாக பகவான் எவ்வாறு பக்தர்களின் அன்புக்கு கட்டுப்படுகிறார் என்பதை நமக்கு எடுத்து காட்டுகிறார். இதனால் தான் அவர் யசோதா, அதாவது அவர் மூலமாக கிருஷ்ணருக்கு புகழ் உண்டாகிறது என்று நாம் காண்கிறோம். ஸோ பீஷ்ம இஸ் இன் வீரரச, ஸோ சம்டைம்ஸ் ஹி வர்ஷிப்ஸ் கிருஷ்ணா இன் திஸ் வே. ஓகே, ஹி ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர். ஸோ விஷ்ணு சக்கர தாக்கூர் ரைட்ஸ் என்டையர் பர்போர்ட் இன் திஸ் லைட். சம்டைம்ஸ் லவர்ஸ் மே யூ நோ ஃபோர்ஸ் ஈச் அதர், புஷ் ஈச் அதர் இன் எ செர்டன் வே in expressing their love towards the lover, towards the beloved. Similarly, here also Krishna and Bhishma, they're having certain exchanges. Apparently, they're against each other. That's also an expression of love. விஷ்ணு சக்கரவர்த்தி தாக்கூர் கூறுகிறார், எவ்வாறு சில சமயம் காதலர்கள் ஒருவர் மேல் ஒருவர் இருக்கக்கூடிய பரஸ்பரம் அன்பை முரட்டுத்தனமாக வெளிப்படுத்துவார்களோ அந்த விதமாக இங்கு பீஷ்மருக்கும் கிருஷ்ணருக்கும் இடையில் அத்தகைய அன்பு பரஸ்பரம் பரிமாறப்படுகிறது என்று கூறுகிறார். சித விஷிக தோ விஷீர்ண தம்ச ஷத ஜபரி ப்ளுத ஆததாயினோ மே. சித விஷிக தோ விஷீர்ண தம்ச ஷத ஜபரி ப்ளுத ஆததாயினோ மே. பிரசபமமிஜுசஸ் பிரசபமபிசர மத்வதார்த்தம் சபவது மே பகவான் கதிர் முகுந்த. பிரசபமபிசர மத்வதார்த்தம் சபவது மே பகவான் கதிர் முகுந்த. பீஷ்ம இஸ் கண்டினியூயிங் ஹிஸ் மெடிடேஷன் ஆன் திஸ் battlefield scene. Shita vishika hato vishirna damshaha. My sharp arrows wounded Krishna's body and even his shield was shattered, his armor was pierced. Kshataja paripluta atatayino me. So Krishna's body was smeared with blood. I think we discussed something similar few shlokas back also. Due to the wounds caused by my arrows, there was some blood. Because at this moment, like an atatai, like an aggressor, Bhishma was aggressively fighting. He brought Arjuna to the verge of death almost. And he purposely did it so that Krishna can get agitated, Krishna can break his vow. And his bhakta vatsalyata quality is revealed to all of us. Okay. So it is Bhishma's plan. Just like devotees act in accordance with Krishna's will, devotees act as instruments in Krishna's will. Sometimes Krishna acts as instrument in devotees' will also. Sometimes devotee maneuvers the movements of Krishna. Just like Krishna maneuvers the movements of devotees, devotees also maneuver the movements of Krishna. We just saw Damodar Leela. Now we will also see எவ்வாறு பகவானுடைய விருப்பத்திற்கு ஏற்ப பக்தர்கள் செயல்படுவார்களோ அதே போல சில சமயம் பக்தர்களின் திட்டத்திற்கு ஏற்பவும் பகவான் செயல்படுகிறார். இந்த இடத்தில் பீஷ்மருடைய கூறிய அம்புகளினால் காயப்பட்டிருந்த கிருஷ்ணர் அந்த மிகுந்த கோபத்தோடு அவரை தாக்க வரும்பொழுது அதை பீஷ்மதேவர் தியானம் செய்கிறார். When Krishna was enjoying in Vrindavan several pastimes for almost 11 years, he was enjoying in Vrindavan. One day Narada Muni went to Kamsa and said, Kamsa, you have been sending so many demons to find your Kal, to find that child who is supposed to kill you. But do you know, Devaki's eighth child was not a girl, he was a boy. And Vasudev, who promised you that he will give all his children to you, he has cheated you. He took his eighth son, kept him very safely in Nanda Maharaj's home, and he brought Yashoda Mata's girl
and presented in front of you as a HAL of Devaki. You have been royally cheated. Narada Muni did not even consult Krishna before doing this. Right? Narada Muni directly went and launched this news, auspicious news to Kamsa, Krishna's birth secret, and Kamsa became furious. He immediately wanted to kill Devaki and Vasudev. Then Narada Muni said, if you kill Devaki and Vasudev, Krishna and Balram will run away. Better you catch them and kill them first, then you can kill these people. See, Narada Muni is favoring Kamsa or Krishna or Vasudev or Devaki. It's totally bewildering, extremely bewildering. And after revealing this news, then Kamsa made his plans. He dispatched Keshi and Vyomasur to kill Krishna. He organized this wrestling ring. He also called his wrestlers, Chandura, Mushtika, Shala, Toshala, Kota, and then he made his arrangements. After this, our Narada Muni went to Vrindavan and said, Krishna, you know what? Just yesterday only I went to Kamsa and revealed the news of your birth secret. Krishna did say, Arya, I want to stay for some more time in Vrindavan. Why didn't you even tell me? You should confirm with me before booking my tickets. Right? So you have planned for my travel from Vrindavan to Mathura without even revealing to me. Did Krishna say this? No. Okay, fine. My dear devotee, whatever you say. And Narada Muni further says that very soon I am going to see you killing Kamsa, killing Kamsa's wrestlers, and defeating Jarasandha 17 times, marrying Rukmini, Satyabhama, Jambavanti. Narada Muni went into the rest of Krishna Leela. Rest of the 10th canto pastimes he summarizes in 3-4 shlokas there. He didn't even consult Krishna. Krishna has to act as an instrument in Narada Muni's will. Devotees and Krishna act perfectly harmonious to each other. They are in perfect sync with each other. Right? So Krishna need not confirm with his devotee, devotee need not confirm with Krishna. They are in perfect sync, right? Here, Bhishma did not send a WhatsApp message to Krishna. Krishna, I am taking this vow. Tomorrow I am going to fight like this. Don't get surprised. No, Bhishma's intentions are completely understood by Krishna. Krishna's intentions are completely understood by Bhishma. And romance is happening on the battlefield. Right. Yes, Prabhu. Evvaru Bhaktarum Bhagavanum ஒரு சமயம் சுதந்திரமாக செயல்படுவதாக தோன்றினாலும் ஒருவருடைய திட்டத்திற்கு ஏற்ப மற்றவர் செயல்படுகிறார் என்பதற்கு ஒரு உதாரணம். நாரத முனிவர் நேரடியாக கம்சனிடம் சென்று, உனக்கு தெரியுமா, தேவகி வசுதேவருக்கு பிறந்த 8வது குழந்தை பெண் அல்ல, ஆண் குழந்தை தான். அதை உன்னிடம் தராமல் அவர் நந்த மகாராஜருடைய அரண்மனையில் வைத்து சென்று விட்டார். அந்த கிருஷ்ணன் உன்னை கொள்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார். நீ இதிலிருந்து உன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று கம்சனுக்கு எச்சரித்தார். உடனடியாக கம்சன் அசுரர்களை விருந்தாவனத்துக்கு அனுப்புவதற்கு அவன் தொடர்ந்து கிருஷ்ணனை கொல்லும் முயற்சிகளை மேற்கொண்டான். அந்த சமயத்தில் நாரதர் மெதுவாக விருந்தாவனத்துக்கு வந்து கிருஷ்ணனை சந்தித்தார். சந்தித்து ஒன்றும் அறியாதவர் போல, கிருஷ்ணா, நேற்றைக்கு இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லிவிட்டேன். நீ இங்குதான் இருக்கிறாய், அவரை கம்சனை கொல்ல நீ பிறந்திருக்கிறாய் என்பதையெல்லாம் நான் கூறிவிட்டேன். அப்படி சொன்னபொழுது கிருஷ்ணர் ஏன் அப்படி செய்தாய் என்று கேட்கவில்லை. மிகவும் பணிவோடு, அப்படியா, நான் வருகிறேன், மதுராவுக்கு வந்து கம்சனை கொள்வதற்கு தயாராகிறேன் என்று கிருஷ்ணர் கூறினார். அப்பொழுது நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு விதத்தில் நாரத முனிவர் சுயமாக கிருஷ்ணருக்கு எதிராக செயல்படுவதாக தோன்றினாலும் கூட அந்த திட்டங்கள் அனைத்தும் ஒத்துப்போகின்றன. பகவான் பக்தர் இருவரும் ஒருவரோடொருவர் இணைந்து செயல்களை செய்கிறார்கள். விஜயரத குடும்ப ஆத்தோத்ரே ధృతహయరశ్మినితశ్రియేక్షణీయే மே முமுஸ்ரோர் யமிஹ நிரீக்ஷஹ தாகத ஸ்வரூபம். விஜய ரத குடும்ப ஆத்தோத்ரி. விஜய ரிஃபர்ஸ் டு அர்ஜுனா. விஜய ரத இஸ் அர்ஜுனஸ் சாரியட். ஆத்தோத்ரி. நவ் ஆன் த பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் குருக்ஷேத்ரா, கிருஷ்ணா வாஸ் பிளேயிங் த ரோல் ஆஃப் சாரியட் டிரைவர் ஆஃப் அர்ஜுனா. வித் ஒன் ஹேண்ட் ஹி வாஸ் ஹோல்டிங் அ விப் டு டிரைவ் த ஹார்சஸ் லைக் திஸ்,
right? Attatotri. And Dhrita Haya Rashmini, with other hand he is holding the horses that are binding the holding the ropes that are binding the horses. In one hand ropes, in one hand whip, like this. This is his posture in Kurukshetra, right? This is his posture in Vrindavan, but this is his posture in Kurukshetra, which is more exciting. For Bhishma, this is exciting. Okay, not this. So, Dhrita Haya Rashmini Tat Kshriyekshaniye. So, two eyes are not sufficient to see the beauty of Krishna, who is driving chariot of Arjuna. Because it's not the grace of driving chariot alone. It's the affection that he has towards Arjuna. That's why that South Indian Brahmana in Srirangam, whenever he opens Bhagavad Gita, he cries. He cannot read. He's an illiterate person. He's an uneducated person, but still tears come out of his eyes. Why? He meditates on this Bhakta Vatsalyata quality of Krishna. Right? Without understanding the meaning of Gita Shlokas, he's getting emotional, devotional tears, meditating on Krishna's qualities. Right? We may understand the tattva philosophy in the scripture, but we need to also enter the emotion of the scripture. Buddha bhava samanvitaha. Buddha has its role, bhava also has its role, right? So Bhagavati rati rastu me mumurshur. May I have my rati towards that Supreme Lord. Yamiha niriksha hata gata swarupam. So those who saw Krishna on the battlefield of Kurukshetra, they attained their swarupam, their original forms in the spiritual world. Okay? So now somebody may question Bhishma. So many shlokas you are speaking about Krishna's form on the battlefield of Kurukshetra. So many shlokas you are describing Krishna as Parthasarathi, Vijaya Sakha, Krishna Sakha, etc. Is Arjuna the greatest devotee? Is Kurukshetra form of Krishna the best form of Krishna? Somebody may question. Bhishma says, no, gopis are the topmost devotees. He says about them later. And after that he says, I am not qualified to speak about gopis, therefore I am sticking to Arjuna only. My mood is different. Yes, குருக்ஷேத்திரத்தில் பகவான் அர்ஜுனுடைய தீர்த்தத்தில் ஒரு கையில் சாட்டை மற்றொரு கையில் குதிரையின் கடிவாளங்களை பிடித்து கொண்டிருக்கிறார். அந்த தரிசனத்தில் பீஷ்மதேவர் லயித்து போகிறார். அப்பொழுது அந்த தரிசனத்தை பார்த்தவர்கள் அனைவரும் தங்களுடைய சொரூபத்தை அடைந்து வைகுண்ட லோகத்தை அடைந்தார்கள் என்று அவர் புகழ்கிறார். இப்பொழுது நாம் கேட்கக்கூடும், ஏன் இந்த பர்டிகுலர் இந்த குறிப்பிட்ட வடிவத்தில் அவர் ஆர்வம் கொள்கிறார் என்று. உண்மையில் பகவானுடைய தரிசனம் மட்டுமல்ல, அங்கு பகவானுக்கு பின்னால் அர்ஜுனர் இருக்கிறார். அந்த பகவான் அர்ஜுனன் மேல் கொண்ட அன்பின் வெளிப்பாட்டை பீஷ்மதேவர் ரசிக்கிறார். உதாரணமாக ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பிராமணனை பற்றி நாம் பார்த்திருக்கிறோம். அவர் அந்த பகவத்கீதையை திறந்த உடனேயே அவருக்கு கிடைக்கக்கூடிய காட்சி, தன்னுடைய பக்தன் அர்ஜுனனுக்காக எவ்வாறு பகவான் தேரோட்டி ஆகிய அந்த ஒரு தாழ்ந்த சேவையை ஏற்றுக்கொண்டார், அப்பொழுது அவருக்கு உடனடியாக கண்களில் கண்ணீர் உண்டாகிறது. அந்த பாவம் அவருக்கு தோன்றுகிறது, புதா பாவ சமன்விதாக. அந்த அறிவு மட்டுமல்ல, அந்த பாவம், அந்த ஆன்மீக உணர்ச்சிகளும் உண்டாகிறது. இதுதான் ஒரு பக்தனுடைய நிலையாகும். Now Bhishma meditates on the gopis and Krishna's form in Vrindavan. Lalita gati vilasa valguhasa pranaya nirikshana kalpito arumana kritam ललित गति विलास वल्गुहास प्रणय निरीक्षण कल्पितो रुमान ललित गति विलास वल्गुहास प्रणय निरीक्षण कल्पितो रुमान कृतमनु कृतवत्य उन्मदांध प्रकृति मगन किल यस्य गोपवध्वृतमनुकृतवत्य उन्मदांध प्रकृति मगन किल यस्य गोपवध्वा. ललित गति means very graceful, attractive movements of Krishna. Vilasa, very fascinating pastimes of Krishna. Lalita gati vilasa
Valguhasa. Valguhasa means very sweet smiles. Okay. Pranaya nirikshana kalpito arumana. Pranaya nirikshana means loving glances. So Krishna's attractive moments, fascinating pastimes, sweet smiles, and very beautiful glances, loving glances. Kalpita urumanaha. They are the most worthy of glorification and worthy of meditation. Let me meditate upon all of them. Kritamano krutavatya unmadandha prakriti magan kilayasya gopavadha. Meditating on all these attractive features of Krishna, the gopavadhus, the gopis of Vrindavan, go into deep meditational ecstasy. Right? Prakriti magan kilayasya gopavadha. It is the natural characteristic of all the gopis to constantly meditate on Krishna's activities. Constantly. இப்பொழுது பீஷ்மரை ஒரு கேள்வி கேட்போமானால், அர்ஜுனன் மேல் கிருஷ்ணர் கொண்ட அன்புதான் மிக உயர்ந்ததா என்றால், அதற்கு பதிலாக இந்த ஸ்லோகத்தை அவர் கூறுகிறார். இங்கு கோபியர்களை மகிமைப்படுத்துகிறார். பகவானுடைய அந்த அழகான அசைவுகள், மனத்தை கவரக்கூடிய செயல்கள், இனிமையான புன்னகை, இவற்றின் மூலமாக அவர் கோபியர்களுடைய மனத்தை கவர்ந்து இழுக்கிறார். அவர்கள் அந்த அன்பினால் பரவசத்தில் ஆழ்ந்து போகிறார்கள். கோபியர்களுடைய இயற்கை என்னவென்றால், எப்பொழுதுமே பகவானுடைய அந்த அற்புதமான தரிசனத்தில் மனத்தை ஈடுபடுத்துகிறார்கள். அந்த கோபியர்களுடைய அந்த அற்புதமான அந்த தரிசனத்தை, பகவானுடைய தரிசனத்தை பீஷ்ம தேவர் புகழ்ந்து பேசுகிறார். So gopis constantly meditate on Krishna while they are doing their household activities. யாதோஹனே வஹனனே மதனோபலேப பிரேங்காங்கனார்பருதிதோ க்ஷணமார்ஜனாதோ காயந்தி சைனமனுரக்த தியோஸ்ருகண்ட்யோ தன்யாவ்ரஜஸ்த்ரிய உருக்ரம சித்தயான. Whether they are swinging on swings or taking care of their crying babies or whatever they are doing, constant meditation on Krishna's Lalita Gati, Vilasa, Valguhasa, Pranaya Nirikshana is going on in the background. Whether they are Vatsalya Gopis or Madhurya Gopis, constant thinking about Krishna is going on. So these gopis of Vrindavan are the topmost devotees of Krishna, even more than Arjuna. That's what is our realization of Bhishma also. கோபியர்கள் எந்த விதமான சாதாரண லௌகிகமான செயல்களில் ஈடுபட்டிருந்தாலும், அவர்கள் வாத்சலிய கோபிகளாக இருந்தாலும் மாதிரி கோபிகளாக இருந்தாலும், அவர்கள் அனைவரும் 24 மணி நேரம் தங்களுடைய செயல்பாடுகளுக்கு இடையில் பகவான் மேலேயே முழுமையான தியானத்தில் இருக்கிறார்கள். எனவே அவர்கள் நிச்சயமாக அர்ஜுனனுடைய பிரேமையை விட அதிகமான பிரேமை கொண்டவர்கள் என்று பீஷ்மர் நமக்கு தெரிவிக்கிறார். So just by referring to the gopis in one shloka, Bhishma shifts his meditation on another reverential aspect of Krishna. He said, I have a different rasa, I am not qualified to speak all that, so better I stick to my rasa, my style. Then he comes back to this shloka. Munigana rupavarya sankulenta sadasi yudhishthira rajasuya esha. Munigana rupavarya sankulenta sadasi yudhishthira rajasuya esha. Arhanamupapeda ikshaniyo mama drishi gochara esha aviratma. Arhanamupapeda ikshaniyo mama drishi gochara esha aviratma. At Indraprastha, Yudhishthir Maharaj organized Rajasiya sacrifice. In that sacrifice, Muni Gana Nrupavarya Sankulintaha, so many munis, sages, Nrupavarya, best of all kings, they all have assembled there. Sankulintaha means they assembled. Sadasi, in that assembly, at Rajasiya sacrifice of Yudhishthir Maharaj, Arhanam Upapeta, our Krishna was given Agra Puja. He was being worshipped by the Pandavas. And he was given a very elevated high seat, and Pandavas were respecting him, offering him. Ikshaniyo, at that time,
Krishna was so beautiful. Some people even felt that, is this Krishna the most dexterous creation of Brahma? Some innocent or ignorant people who never understood that Krishna is the father of Brahma, not that Brahma is the creator of Krishna. So they felt that looks like Krishna is the best creation of Brahma. They felt like that, okay, looking at Krishna. So that Rajasuya sacrifice darshan of Krishna is most attractive, he says. Mama drishi gochara esha aviratma. I could personally see that, the glorious darshan of Krishna during Rajasuya sacrifice. இவ்வாறு கோபியர்களை ஒரு ஸ்லோகத்தில் புகழ்ந்து பேசிய பிறகு மீண்டும் பீஷ்மதேவர், எனக்கு என்னுடைய தகுதிக்கு ஏற்ற விதத்தில் நான் கிருஷ்ணரை அனுபவிக்கிறேன், அதாவது அந்த குருக்ஷேத்திர பாண்டவர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணரை நான் அனுபவிக்கிறேன் என்று கூறி இந்த ஸ்லோகத்திற்கு வருகிறார். இது அந்த ராஜசூய யஜ்ஞம் யுதிஷ்டரால் செய்யப்பட்ட பொழுது அங்கே பெரிய அரசர்களும் பெரிய பெரிய ரிஷி முனிவர்களும் கூடியிருந்தார்கள். அந்த இடத்தில் அக்ர பூஜை கிருஷ்ணருக்கு செய்யப்பட்டது. அந்த அக்ர பூஜையில் கிருஷ்ணரை மகிமைப்படுத்திய அந்த அற்புதமான தரிசனத்தை நானும் அங்கே இருந்து பார்த்தேன் என்று பீஷ்மதேவர் நினைவு கூறுகிறார். நவ் லாஸ்ட் ஸ்லோகா ஹியர் ஆல்மோஸ்ட் டன். வி ஹேவ் சம் 7-8 மினிட்ஸ். तमीमहमजं शरीरभाजं हृदि हृदि दर्शितमात्मकल्पितानम् प्रतिदृश्यमिव नैकधर्कमेकं समधिगतोऽस्मि विभूतभेदमोह तमिमं अहम अजम शरीर भाजम. सो भीष्म सेज दैट द लॉर्ड ऑल्दो ही सो ट्रांसेंडेंटल सो डिवाइन इन वेरियस वेज दैट आई हैव मेडिटेटेड अपॉन दैट लॉर्ड एक्सपैंड्स हिमसेल्फ एज सुपर सोल परमात्मा विद इन द हार्ट्स ऑफ ऑल लिविंग बीइंग्स. शरीर भाजा मीन्स एम्बॉडीड सोल्स. हृदय हृदय मीन्स इन एवरी हार्ट ऑफ ऑल एम्बॉडीड सोल्स द लॉर्ड मैनिफेस्ट्स. Darshitam Atmakalpitanam. So Darshitam means he appears there. But conditioned souls and mental speculators cannot understand it. But the Lord is kind enough to stay within the hearts of all living beings, even if they are sinful. The Lord doesn't disown his devotees, disown his souls. Even if they commit some abominable activities, still the Lord agrees to stay within the hearts of all living beings, whether they are in human bodies or non-human species or snakes or insects or whatever. Krishna wants to revive his relationship with every single living being, right? So with this final meditation on the super soul aspect of Krishna, Bhishma concludes his prayers. இந்த இடத்தில் பகவானுடைய அந்த பரமாத்மா என்ற வடிவத்தின் மேல் பீஷ்மதேவர் தியானம் செய்கிறார். அவர் எல்லா உயிர்களுக்குள்ளும் பரமாத்மாவாக அமைந்திருக்கிறார். அவர்கள் பகவானை ஏற்றுக்கொள்ளாத அருவவாதிகளாக மாயாவாதிகளாக இருந்த பொழுதிலும் கூட, தீய செயல்களை செய்யக்கூடிய கெட்டவர்களாக இருந்தாலும் கூட, அவருடைய குழந்தைகள் என்ற விதத்தில் அனைத்து ஆத்மாக்களுக்குள்ளும் அவர் பரமாத்மாவாக வீற்றிருக்கிறார். ஸோ பிரதிதிருஷம் இவ நைகதார்க்கம் ஏகம். Just like sun may be there in the sky, but he can be visible in multiple parts. Similarly, the Supreme Lord is transcendental, but he is also present in the hearts of all living beings. So that is an aspect of Krishna's maintenance. That is also an expression of Krishna's compassion and love and affection towards all souls. So those who have this bheda dushti, bheda moha, illusion caused by conception of duality, so these people cannot understand all this. But Bhishma meditates that may I have rati towards that Supreme Lord, and he enters into deep samadhi and attains Partha Sarathi planet.
இவ்வாறு சூரிய பகவான் எல்லோருக்கும் பொதுவாக ஆகாயத்தில் இருந்த பொழுதிலும் கூட ஒரு குறிப்பிட்ட இடத்திலும் தரிசனம் தருகிறாரோ அதே விதமாக பரமபுருஷ பகவான் எங்கும் வியாபித்திருப்பவர் ஒவ்வொருடைய இதயத்திலும் கூட பரமாத்மாவாக இருக்கிறார். அவர் யாரிடமும் வேற்றுமை பார்ப்பதில்லை. பகவானுடைய செயல்களை நாம் தராதரம் பிரித்து அதை நாம் பலவிதமாக அணுகினாலும் கூட உண்மையில் பகவான் பாரபட்சமற்றவராக எல்லோருக்கும் சமநிலையில் இருப்பவராகவே செயல்படுகிறார். ஸோ these are the prayers of Bhishma. So we concluded, so we initially discussed the prelude shlokas where Bhishma was consoling, pacifying and enlightening the Pandavas headed by Yudhishthira Maharaj. Then he went into a deep devotional meditation on Krishna, then he attained Krishna's abode. Specifically, as Prabhupada says, he attained the Partha Sarathi planet where he is able to see this Kurukshetra form of Krishna forever. இந்த ஸ்லோகங்களை கூறி முடித்த பிறகு பீஷ்மதேவர் ஆழ்ந்த சமாதியில் நிலைத்து போனார். அப்போது அனைவரும் அமைதியானார்கள். தேவர்களும் அரங்கு கூடியிருந்த அரசர்களும் அவரை புகழ்ந்தார்கள். இந்த விதமாக பீஷ்மதேவர் பகவானை அடைந்தார். ஸோ இன் தீஸ் ப்ரேயர்ஸ் வி கேன் சி ஹவு மச் எ டிவோட்டி குட் பி டெடிக்கேட்டட் டு த சர்வீஸ் ஆஃப் த லார்ட் அண்ட் அப்சார்ப்ட் இன் மெடிடேஷன் ஆன் த லார்ட் and how much the Lord is very personal and merciful towards his devotees. So these qualities of a devotee and Krishna are very evident in these prayers. இந்த பிரார்த்தனைகள் மூலமாக எவ்வாறு ஒரு பக்தர் எப்பொழுதும் பகவானில் ஆழ்ந்திருக்கிறார், அவருடைய சேவைகளில் தன்னுடைய மனத்தை முழுமையாக செலுத்துகிறார், பகவானும் கூட அந்த பக்தரிடம் எவ்வாறு எப்பொழுதும் அன்பு பூண்டு அவருடைய நன்மைகளுக்காக காரியங்களை செய்கிறார், இந்த விஷயங்கள் அனைத்தையும் இந்த ஸ்லோகங்களின் மூலமாக நாம் பார்க்கிறோம். Sometimes we discuss very exalted topics like Bhishma's prayers or Gopi's prayers or many other prayers. A sadhaka bhakta may not be at their level, but discussing the deep devotional qualities of these great devotees help us come closer to their mood, inch forward towards their mood. Thus, discussion about great Mahajans is very relevant for us. So, and their mood may be little different. In the sense that they may worship Parthasarathi, he may worship Radha Krishna, right? So, but the devotional principles remain the same. Just like Lord Chaitanya Mahaprabhu told Murari Gupta, can you please become devotee of Lord Krishna? We are Ram devotee, we are all Krishna's devotees. Can you become devotee of Krishna? Murari Gupta came back the next day and said, oh Lord, I cannot give up my devotion to Ram. And I cannot give up your instruction also. So I give up my life. Let me give up my life. Then Mahaprabhu said, no, continue your devotion to Ram. And he told all Krishna devotees, you just learn how Murari Gupta is devoted to Ram and then you become devoted to Krishna. So the devotional principle remains the same, right? So anywhere there is a good example of dedication towards any particular form of the Lord, you can take inspiration from there and apply it to your personal deity, your favorite deity, coming in the line of our acharyas, right? Okay. Anyways, thank you very much. We can. இவ்வாறு வேறு வேறு பக்தர்கள் பகவானிடம் வேறு வேறு விதங்களில் செய்யக்கூடிய பக்தியை நாம் பார்க்கிறோம். ஒருவருடைய பாவமும் வேறுபடுகிறது. ஒருவர் அர்ஜுனனுடைய தேரோட்டியாக பகவானை பார்க்கிறார், மற்றொருவர் பகவானை வேறு விதத்தில் அணுகுகிறார். ஆனால் ஒரு பக்தரின் அணுகுமுறை எப்படி இருந்தாலும் கூட அந்த ஆழமான அவருடைய பாவம் அது ஒன்றுதான். பகவான் மேல் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஆழமான பிரேமை அது அனைவருக்கும் ஒன்றுதான். இதை நாம் அனுபவித்து பார்க்க நாம் கற்றுக்கொள்வதன் மூலமாக படிப்படியாக அந்த உன்னதமான தன்மைகளை நாமும் பெற முடியும். ஹரே கிருஷ்ணா. ஸோ ஐ எம் நாட் டேக்கிங் க்வெஸ்சன்ஸ் பிகாஸ் இட்ஸ் ஆல்ரெடி டைம் and I don't want to delay the Balramshik Prabhu's class, and definitely in the next couple of sessions, next 3 days, I'll leave some time for Q&A. I'm just getting accustomed to the style and translation and all that. Okay, thank you very much. Grantharaj Srimad Bhagavatam ki jai, Srila Prabhupada ki jai. His Grace Gauranga Darshan Prabhu ki, Srila Prabhupada ki, Gaur Premanande.